Namaskaram. Welcome to Prabandhams, Stotrams, and Sri Vaishnavism. Swami Alavandar, also known as Yamunacharya, our Sadhicharitra, Thayara Patina Stotramana Sri Chatuslokiya Namba Kathindu Varom. இதுவரைக்கும் நம்ம அவதாரிகை பார்த்துருக்கோம், முதல் ஸ்லோகத்தோட மீனிங் கற்றுருக்கோம், முதல் ஸ்லோகத்துடைய வியாக்கியானத்தை பார்த்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட அந்த வியாக்கியானத்தை முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்லோகத்தை இன்னைக்கு ஆரம்பித்து அதனுடைய அர்த்தம் அதனோட வியாக்கியானத்தை அதை பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஸ்டார்ட் பை இந்த அடியனுடைய தனியன் ஒன்று சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த சதுஸ்லோகி தனியன்கள் அப்புறம் நம்ம கற்றுன முதல் ஸ்லோகத்தை சொல்ல போகிறோம். சரியா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறும் அதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ஸ்வாதயன்மிக சர்வேஷாம் தய்யந்தார்த்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திர தம் வந்தே யாமுனாக்வயோம் யத்பதாம்போருஹத்யானவித்வஸ்தாசேஷதல்மஷகவஸ்துதாமுபயாஹத்வோஹம் யாமுனேயம் நமாமிதம் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமக. காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷய்யாசனம் வாகனோ வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகாக மாயா ஜகன்மோகினியே ப்ரஹ்மேஷாதிசுரவ்ரஜ சதயித த்வத்தாசதாசிகணக ஸ்ரீஹிருத்யே வசநாமதே பகவதி ப்ரூம கதம் த்வாம் வயோம். முதல் ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். We get to the slide number 31. So the mudhal slogathla vande Sri Periyavachan Pillai sadhikkirar. Illa vande mudhal slogathla vande Pirattinudaiya parathvam pratipadikkapadu adu sollapadugirathu abingira maari solrar. Swami Desikan sadhichirkar andha Brahma Sutrathla 4 adhyayangalla Emperumanukku ennalla magimaigal irukkunu solrar solirkaalo adu ellam thaayarukkum undu abingira maari 4 slogangalla indha stotrathla solrar ivar Sri Alavandar ingra Yamunacharyar abingira maari solrar. So nama vandu kittadatta indha vyakyanatha almost mudichitom except for the last line, but just to refresh your memory avar vandu thaayar kitta solrar thaayar thaaye unnudaiya magimaya na enna nu solvena unnudaiya kaanthan unnudaiya priyan irukane or sadharana manushan illa thaaye அவன் வந்து புருஷோத்தமக எல்லா புருஷர்களையும் விட உத்தமமானவன் அவன் எல்லா புருஷர்களையும் விட பெரியவன் அவன் அப்படின்னு சொல்றா. அப்புறம் தென் ஹீ கோஸ் ஆன் டு சே உனக்கு வந்து தாயே நித்திய விபூதினே சொல்றாளே இந்த பரமபதம் அது ஃபுல்லா உனக்கு சொந்தம் தாயே அப்படின்னு சொல்லி ரெண்டு இது சொல்றாரு. அவர் பணிபத்தின்னு சொல்லி ஆதிசேஷன் உனக்கு தாசனா இருக்கான்னு சொல்றார். அதே மாதிரி விககேஸ்வரோ விககேஸ்வரோங்கிறது வந்து பக்ஷிராஜனான கருட பகவானும் உனக்கு தாசனா இருக்கான். அதனால வந்து இந்த கைமுத்திக்க நியாயம் அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி இப்படி பெரிய பெரிய நித்திய சூரியர்களை சொல்லியாச்சு. அதனால மீதி உள்ள எல்லாரும் சரி மீதி உள்ள பரமபதத்துல உள்ள முக்தர்களும் சரியாவா எல்லாரும் உனக்கு தாசர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சோ அது வந்து அந்த விதத்துல வந்து அந்த பரமபதம் அப்படிங்கிற நித்திய விபூதி உனக்கு சொந்தம் எம்பெருமானுக்கு சொந்தமா இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சோ அந்த நித்திய விபூதிக்கு நீ ஓனர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார்.
அப்புறம் வந்து லீலா விபூத்தின்னு சொல்லப்படுற இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் இருக்கே அதுவும் உனக்கு சொந்தம் தாயே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுலதான் யவனிக்கா மாயா ஜெகன் மோகினி இந்த பிரகிருத்தியே உனக்கு வந்து திறம் மாதிரி அட் யுவர் டிஸ்போசல் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுல உள்ள சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள்னு சொல்ற சேத்தனங்கள்ங்கிறது ஏற்கனவே பிரகிருதியை பத்தி சொல்லிட்டார் அவர். யவனிக்கா மாய் அச்சேத்தனங்கள் பத்தி சொல்றச்சே யவனிக்கா மாயா ஜெகன் மோகினி அப்படின்னு சேத்தனங்கள்னு வரைச்சு பிரம்மேஷாதி சுரபிரஜ பிரம்மா அந்த மாதிரியான தேவர்களும் அவருடைய பத்னிகளும் எல்லாருமே உனக்கு அடிமைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தத்தாச தாசிகன உனக்கு தாசர்களாகவும் தாசிகளாகவும் இருக்கான்னு சொல்லி சொல்றா அவர். சோ அந்த விதத்துல தேவர்கள்லாம் உனக்கு அடிமை. எகெயின் இந்த கைமுத்திக்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியாச்சுனாக்க சின்ன விஷயம் வந்து கெட்ஸ் டோல்ட் ஆட்டோமேட்டிக்லி அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்த்தா ஜீவாத்மாக்களாக இருக்கிற அந்த பூமியில இருக்கோமே நம்ம நம்மளும் உனக்கு இவாளுக்கு உனக்கு அடிமை தாயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அவர். சோ அந்த விதத்துல வந்து லீலா விபூதியும் உனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறார். லீலா விபூதியும் உனக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சோ இதைத்தான் சொல்றார். அது வந்து விபூதி துவய சேஷித்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். விபூத்தினாக்க ரெண்டு விபூத்தினாக்க சொத்து நித்திய விபூதி லீலா விபூதி அப்படிங்கிற ரெண்டு விபூதி அந்த ரெண்டுங்கிறத துவயங்கிற வார்த்தை சொல்றது. சோ விபூதி துவய சேஷித்துவம் அதுக்கு சேஷியாக இருக்கிறது அதுக்கு எஜமானராக ஓனராக இருக்கிறது அப்படிங்கிறது. சேஷ அப்படின்னாக்க தாசன் அல்லது அடிமை, சேஷினாக்க ஓனர் அப்படிங்கிற மாதிரி இந்த கடைசி லைன் தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. சோ அவர் சொல்றார் அவர் சுவாமி ஆள வந்தார் சொல்றார் தாயே உன்னோட மகிமையை சொல்லிட்டேன் இது ஆனா உன்னே உன்னை எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்ல மறந்து போயிட்டேன் தாயே. அது என்ன தெரியுமா? உன்னுடைய பேர் தாயே. உன்னுடைய பேர் வந்து ஸ்ரீங்கிற பேர். அது ஸ்ரீருத்தியே வச்ச நாமதே நாமதே பகவதி அப்படிங்கிறார். ஸ்ரீ ஸ்ரீ இதி ஏவ ஸ்ரீ என்று சொல்லப்படுகிறது அப்படிங்கிற நாமம் இருக்கே அந்த நாமமே உன்னுடையதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸ்ரீருத்தியை வச்ச நாமத்தே பகவதி அப்படி இவ்வளவு இருக்கிறச்சே வந்து ப்ரூம கதம் துவாம் துவயம் அப்படி இருக்கிறச்சே உன்னுடைய மகிமையை எப்படி தாயை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சோ எல்லாத்தையும் விட வசதி என்னன்னாக்க அவளுடைய பேர் ஸ்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால சொல்ற ஒரு நிமிஷம் சார் மீ கோ டு தி ஸ்லைட் வேர் திஸ் வியாக்கியானம் ஸ்டார்ட்ஸ் ஸ்லைட் நம்பர் 51. சோ அதாவது சோ இதுலதான் அந்த கடைசி லைனோட வியாக்கியானம் ஆரம்பிக்கிறது. சோ ஜஸ்ட் ரிமைண்ட் யூ நம்மளாம் வந்து இப்போ சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்தை பாஷ்யத்தை யூஸ் பண்றோம் சதுஸ்லோகி பாஷ்யத்தை. அதை வந்து இட்ஸ் டிரான்ஸ்லேட்டட் பை ஸ்ரீமத் ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் சுவாமிகள். அதை வந்து இப்போ வைகுண்டவாசியாக இருக்கிற அந்த ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் சுவாமிகள் அவர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அதை யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ அழகான வார்த்தை எவ்வளோ முக்கியமான வார்த்தை அதுக்கு ஆறு அர்த்தங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அவர் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸ்ரீயதேன்னு ஒன்று ஸ்ருணோத்தின்னு ஒன்று ஸ்ரயத்தேன்னு ஒன்று ஸ்ராபயத்தின்னு ஒன்று ஸ்ருணாத்தின்னு ஒன்று ஸ்ரீநாத்தின்னு ஒன்று. அதாவது தாயார் வந்து அடையப்படுகிறார். ஷீ இஸ் ரீச்ட் பை சேத்தனாஸ் அதான் ஸ்ரீயத்தேன்னு ஒன்று. ஸ்ருணோதி அவள் வந்து கேட்கிறார் ஷீ லிசன்ஸ் டு தம் அப்படிங்கிற மாதிரி லிசன்ஸ் டு த சேத்தனாஸ். ஸ்ரயத்தே அடைகின்றார் ஷீ ரீச்சஸ் அவுட் டு எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ராவயத்தை கேட்க செய்கிறார் ஷீ மேக்ஸ் ஹிம் லிசன் டு வாட் த சேத்தனாஸ் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் வந்து ஸ்ருணாதி நீக்குகிறாள் அதாவது உபாயத்துக்கு இருக்கிற ஆப்ஸ்டக்கல்ஸ்லாம் அவள் ரிமூவ் பண்ணுறாள். அதுக்கப்புறம் ஸ்ரீநாத்தி ஒரு பக்குவ நிலையை அதாவது சேத்தனர்களுக்கு இந்த பக்குவ நிலைனாக்க மெச்சூரிட்டி அதாவது அவளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு உண்டான பக்குவ நிலையை உண்டாக்குறா அப்படிங்கிற மாதிரியானது. ஸோ அதை வந்து நம்ம சுவாமி தேசிகன் சொல்லியிருக்காருங்கிறத பார்த்தோம். அதையும் இந்த துவயச்சுருக்கு அப்படிங்கிற ஒரு பிரபந்தத்திலையும் அவர் சொல்லியிருக்காருங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அது. ஸோ அதைத்தான் வந்து இவர் வந்து வேற ஒரு அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படி எல்லையற்ற பெருமை உற்றவளான எம்பிராட்டியை எல்லையற்ற முடிவை அதாவது அன்லிமிட்டெட் பெருமை மகிமை உள்ளவளான எம்பிராட்டியை எம்பெருமான்கிற மாதிரி எம்பிராட்டி அது உண்மையாக புகழ்வதற்கு முடியாமையை கூறலுற்றார். அது புகழறதுன்னா என்னது? இருக்கிறதெல்லாம் சொல்லணும், அது தவிர இல்லாததையும் கூட கூட கொஞ்சம் சேர்த்து சொல்லணும், அதுதான் புகழறது அப்படிங்கிறது இல்லையா? அதனால அந்த மாதிரி புகழ முடியாது. ஏன்னா அவளை என்ன சொன்னாலும் வந்து that's true of her evlo vasathi sonnalum that's true of her and in fact it will fall short abdingra mari unmayaga pugalvadarku mudiyamai kooralutrar thana mudiliye appdi solli romba varthapettu solrar bruma katham tvam endru tvam murkuriya padiye vishnu patniyadal tanmayalum adha yetnave sollirukra padi mudal line sollirkaliya kaanthaste purushottama abdinna inda vishnu patniyadal tanmayalum
அதற்கு ஏற்ற பெயர் முதலியவற்றின் சேர்க்கையாலும் பிரசித்தி பெற்ற உன்னை நதே வர்ணயிதும் சக்தா குணான் ஜிஹ்வாபி வேதசக வேதசக அப்படிங்கிற மாதிரி. So ஒரே நிமிஷத்துக்கு, I probably skipped one of the I should have started from here. Let me start from here and then go on to the other slide. It was still about the same thing. அதாவது இந்த ஸ்ரீரித்யேவச்ச நாமதே பகவதி அப்படிங்கிறது முற்கூறிய விஷயத்தில் வேதம் முதலிய பிரமாணங்கள் இருக்கட்டும், வேதங்கள் வந்து உன்னை பத்தி நிறைய புகழோட அது பாட்டு இருக்கட்டும், ஆனாக்க அவை அன்றியே அசாதாரணமான பெயரே போதுமானது, அதெல்லாம் விட கூட ரொம்ப பெருசு வந்து உன்னுடைய அசாதாரணமான பெயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ரீரித்யேவச்ச நாமத்தேன்னு சொல்றார். அதுல வந்து சொல்றச்சே இந்த கிவ்ஸ் மோர் எக்ஸாம்பிள், அது வந்து அகிர்புத்ன சம்ஹிதான்னு ஒண்ணு இருக்கு, சுதர்ஷன அஷ்டகம் பாக்குறச்சே அதை வந்து நம்ம பார்த்துருக்கோம் நம்ம. அதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்றார் அவர், ஸ்ரயந்தீம் ஸ்ரீயமானாஞ்ச ஸ்ருண்வதீம் ஸ்ருணதீம் அபி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் வந்து ஸ்ருணாதி நிகிலம் தோஷம் ஸ்ருணாதி நிகிலம் ஜகது ஸ்ரீயதே சாகிலை நித்யம் ஷயதே ச பரம் பதம் அப்படிங்கிற மாதிரி. பிஃபோர் ஸ்ரீரட் அண்ட் தென் ஐல் ரெஃபர் யூ டு தி சிக்ஸ் மீனிங்ஸ் ஆஃப் த வேர்ட் ஸ்ரீ தட் வி சா. அதைத்தான் அவர் சொல்ற, அவர் இத்தியாதிகளான நிறுத்தியும் இங்கே கருத்தில் கொள்ளப்பட்டது. இந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கோ. பேசிக்லி தீஸ் ஆர் ரீஇட்டரேட்டிங் the meaning of the word shri that we have already seen and the aaru vidhamana artham irukku nu sollirkar adu inge karthil kollapattade nisankalpa nirashrayana lakshmi sahasranamathe endra peranadu shrayateja parampadam enbavargalukku virodham endrike nayanam seiyapada vendiyathu akalanka adha akalankanaka dosham illadaval appdinu amruta adhara abingra amruta adhara abingra mari artham அமிருத ஆதார அமிர்தம்ங்கிறது வந்து எம்பெருமான சொல்றது அப்படிங்கிற மாதிரி அமிர்த ஆதார அப்படிங்கிறது, அதாவது ரெண்டு விதமா எம்பெருமானுக்கு இவள் ஆதாரம் எம்பெருமான் இவளுக்கு ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது இவன் இல்லாமல் அவள் இல்லை அவன் இல்லாமல் இவள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அகலங்கா அமிர்தாதாரா என்று முற்கூறியதற்கு அனுசரணையாகவும் இருக்க வேண்டும் என்றே. போன பேஜ்ல பார்த்ததெல்லாம் வந்து இந்த ஸ்ரீங்கிற வார்த்தையுடைய ஆறு அர்த்தங்களை வந்து மற்ற இதுகளில் சொல்லியிருக்கிறத சொல்றார். மற்றபடி அமிர்த என்ற சொல்லிற்கு உண்மையில் பரமாத்மாவே பொருள், அதான் திரும்ப சொல்றார் சுவாமி தேசிகன். அவனை ஆதாரமாக உடையவள் இவள், அதான் அதே மாதிரி இவனும் வந்து இவளை ஆதாரமாக வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஆகையினாலே அவனும் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீதரன் என்று அழைக்கப்படுகிறான். ஸ்ரீ சாத்வத சம்ஹிதையிலும் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. சாத்வத சம்ஹிதைங்கிறது வந்து பாஞ்சராத்திரால இருக்குது, அதுலயும் அந்த மாதிரி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மேலும் அந்த சாத்வதத்தில் கூறப்பட்டுள்ளது என்ன என்ன போட்டிருக்குன்னாக்க அப்படின்னு சொல்றது, அதாவது என்ன அர்த்தம்னாக்க எம்பெருமான் சொல்றார் எதனால் நான் அவளுக்கு ஆசிரியமோ அதே காரணத்தினால் என்னுடைய மூர்த்தியும் அவளை ஆத்மாவாக கொண்டது. பேசிக்லி அவளும் நானும் சமம் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு அவள் ஆதாரம் அவளுக்கு நான் ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி என்று அப்புறம் சொல்றாரு சுவாமி தேசிகன். எப்பெயரை கொண்டமையால், அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க, எவ்வளவு ட்ரூங்கிறது பாருங்கோ, எப்பெயரை கொண்டமையால் அதாவது எந்த பெயரை வச்சுருக்கிறதுனால எல்லாவிடத்தும் உயர்வான எண்ணம் ஏற்படுகின்றதோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அந்த விஜய் போறாரு பாருங்க அப்படின்னு சொன்னாக்க ஒருத்தரும் திரும்பி பார்க்க மாட்டான், அந்த ஸ்ரீ விஜய் போறாரு பாருங்க அப்படின்னா எல்லாரும் திரும்பி பார்ப்பா. ஏன்னா அந்த ஸ்ரீங்கிற வார்த்தை வந்து இட் ஆட்ஸ் an aura of respectability to that person. எவ்வளவுதான் ஒரு அயோக்கியனா ஒருத்தன் இருந்தாலும் அவனை வந்து ஸ்ரீ சோ சொன்னாக்க அவனுக்கு திடீர்னு ஒரு மதிப்பு வந்துடுறதோ இல்லையோ அதான் சொல்றாரு அவர். எப்பெயரை கொண்டமையால், எந்த பெயரை வச்சுட்டு இருக்கிறதுனால, எந்த பெயரை ஆட் பண்ணதுனால எல்லாவிடத்துக்கும் உயர்வான எண்ணம் ஏற்படுகின்றதோ, எல்லா இடத்துலயும் ரொம்ப ஒசந்த எண்ணம் ஹை எஸ்டீம் ஏற்படுறதோ, அஹ்தன்றோ உன்னுடைய பேர், அப்படிப்பட்ட பேர் தானே தாயே உன்னோட பேர் அப்படிங்கிற மாதிரி மானாதீத பிரதித விபுகம் மங்களம் மங்களானாம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் ஸ்ரீஸ்துதியில. முதல் முதல்ல மங்களம் மங்களானாம், மங்களத்துக்கு மங்களம் கொடுக்கறதே உன்னோட பேர் தானே நீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட பெயர் தாயே உன்னுடையது, எப்பெயரை கொண்டமையால் எல்லாவிடத்தும் உயர்வான எண்ணம் ஏற்படுகின்றதோ அஹ்தன்றோ உன்னுடைய பெயர் என்பதே ஏவகார பொருளாகும். அதாவது ஸ்ரீ ரித் ஏவங்கிற கொல்லியோ அந்த ஏவங்கிற வார்த்தையோட அர்த்தம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி, அவ்வளவு ஒசந்தது தாயே அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஏவங்கிற வார்த்தை சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. தோஷமற்ற மங்கள குணங்களுக்கு ஆகரமாதல் தன்மையை அறிவிப்பதற்காகவே பகவதி என்று கூற்று. பகவதினாக்க நடிகை சொல்லியிருக்கேன், பகவான் பகவதி அதெல்லாம் என்னன்னாக்க
ஆறு இந்த ஷட்குண ஷாட்குண்ய சம்பூர்ணம்னு சொல்லுவோம், ஆறு குணங்களை சொல்றது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆறு குணங்களும் இந்த மங்கள குணங்களும் நிறைஞ்சிருக்க அப்படின்னு சொல்றது தான் பகவதி. அதுதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அவர். திரும்ப திஸ் இஸ் த பேஜ் தட் ஐ வாஸ் ஸ்டார்டட் ரீடிங். ஸோ இதுல வந்து என்னன்னாக்க கடைசி பாட்டு சொல்றார் அவர், அதாவது ப்ரூமர் கதம் துவாம் துவை அப்படிங்கிறது சொல்றாரு அவர், இப்படி எல்லையற்ற பெருமையுற்றவளான எம்பிராட்டியை உண்மையாக புகழ்வதற்கு முடியாமையை கூறலுற்றார் ப்ரூம கதம் துவாம் என்று. துவாம் வந்து முற்கூறியபடியே விஷ்ணு பத்னியாத தன்மையாலும் காந்தக் தே புருஷோத்தம அப்படிங்கிறதுனால அதற்கேற்ற பெயர் முதலியவற்றின் சேர்க்கையாலும் பிரசித்தி பெற்ற உன்னை நதேவர்ணயிதும் சக்தா குணான் ஜிஹ்வாபிவேதசஹ அப்படின்னு விஷ்ணு புராணத்துல ஒரு இது வருது, ஸ்லோகம் ஒன்று வருது அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் எடுத்து காமிக்கிறார். அதுல என்ன சொல்றதுனாக்க, அதாவது உன்னுடைய குணங்களை வர்ணிப்பதற்கு பிரம்மாவின் நாக்குக்கும் சமர்த்தம் கிடையாதான், சக்தி கிடையாதான், அதுக்கு அது கூட அந்த கெப்பாசிட்டி கிடையாதான். வேதசக அப்படின்னாக்க பிரம்மான்னு அர்த்தம், வேதசக ஜிஹ்வா ஜிஹ்வானாக்க நாக்கு, அபி பிரம் அப்பினாக்க அது கூட, ஈவன் தேட் அப்படிங்கிற மாதிரி பிரம்மாவுடைய நாக்குக்கு கூட தே குணான் உன்னுடைய குணங்களை வர்ணயித்தும் வர்ணிப்பதற்கு ந சக்தா அதுக்கு சக்தி கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு புராணத்திலேயே சொல்லியிருக்கே தாயே அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் கூட கொஞ்சம் அடிஷ்னல் எவிடன்ஸ் கொடுக்குறார். அவ்வளவு தூரத்துக்கு அவளுடைய மகிமை ஜாஸ்தி, நாங்கள் சாதாரண மனுஷராளான நம்மளால புகழ முடியுமா அப்படிங்கிறது சொல்றார். நதேவர்ணயித்தும் சக்தா குணான் ஜிஹ்வாபி வேதசக அப்படிங்கிற மாதிரி சொல்றார் என்று, பிரம்மாவினாலும் கூட போற்ற முடியாதவளாயும் கூறப்பட்ட உன்னை என்றும் கூட பொருள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அது மாதிரி வயம்னாக்க என்ன அர்த்தம், ப்ரூம கதம் துவாம் வயம்னு முடிக்கிறாரோ இல்லையோ, வயம்னு சொல்றது என்னன்னாக்க வயம்னாக்க வீன் அர்த்தம், சிங்குலர் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் அது. ஸோ வயம்னாக்க பரிமிதமான ஞான சக்தியை உடைய நாங்கள். இந்த பரிமிதமான வார்த்தைங்கிறது நம்ம தமிழ்ல அதிகமா யூஸ் பண்றது இல்லை, ஆனா அதுக்கு ஆப்போசிட் அடிக்கடி யூஸ் பண்றோம், அபரிமிதமானு சொல்றோம். அபரிமிதமானாக்க ரொம்ப அன்லிமிட்டட், எல்லையே இல்லாம அப்படிங்கிற மாதிரி, பரிமிதமானங்கிறது ஆப்போசிட் அது லிமிட்டட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொஞ்சமான அர்த்தம். பரிமிதமான ஞான சக்தியை உடைய நாங்கள், ஆளவந்தார் வந்து தன்னையும் பொதுவாக சேத்தனர்களையும் சொல்றார், என்னன்னா ஜீவாத்மாக்களை சொல்றார், ரொம்ப எங்களுக்கு இருக்கிற நாலெட்ஜ் வந்து ரொம்ப லிமிட்டட் தாயே, இப்படி இவ்வளவு லிமிட்டட் நாலெட்ஜை வச்சுட்டு பிரம்மாவாலேயே ஒன்னு சொல்ல முடியாதுனாக்க நாங்கள்லாம் எப்படி சொல்ல முடியும் தாயே அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் சுவாமி தேசிகன். அப்புறம் வந்து இன்னொரு ஸ்லோகம் ஒன்று கோட் பண்றார் அவர். அதுல இருந்து என்ன சொல்றாருனாக்க, பிரம்மாத்யா சகலா தேவா முனயச்சதபோதனா சப்தபோதனாக த்வாம் ஸ்தோத்துமபி நேஷான த்வத் பிரசாதலவம் வினா அப்படிங்கிறார். அதாவது தாயே பிரம்மாத்யா பிரம்மாத்யா சகல தேவா, பிரம்மா முதலிய தேவர்கள்லாம் இருக்காளோ இல்லையோ அவளும் சரி, முனயஷ தபோதனா இந்த தபஸ்கள் நிறைய பண்ணியிருக்கிற முனிவர்கள் இந்த ரிஷிகள் அவாள்லாம் இவா எல்லாருமே வந்து அவளுக்கு உன்னுடைய அருள் இல்லைனாக்க உன்னுடைய பிரசாதம், சத் பிரசாதம்னு சொல்றாள், சத் பிரசாதம்னு சொல்றாள் இல்லையோ, பிரசாதம்னாக்க அருள் பிளஸ்ஸிங், சத் பிரசாத லவம், லவம்னாக்க கொஞ்சம், ஸோ உன்னுடைய அருள் கொஞ்சம் இல் வினானாக்க இல்லைன்னு அர்த்தம், உன்னுடைய அருள் கொஞ்சம் இல்லைனாக்க அவளுக்கு உன்னை பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசோ என்ன சொல்றாருனாக்கா, பிரம்மா முதலிய தேவர்கள் தாபசரான முனிவர்கள் எல்லாருமே உன்னுடைய அருளின் மிகச்சிறிய அம்சம் என்று உன்னை புகழ்வதற்கு கூட சக்தியற்றவர்கள். அவளுக்கு உன்னை பிரைஸ் பண்றதுக்கு கூட அந்த சக்தி கூட, நீ அவளுக்கு அருள் புரிஞ்சாதான், நீ அவளுக்கு கட்டாட்சம் பண்ணாதான் அவளால பண்ண முடியும், இல்லாட்டா அவளால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி உன்னை புகழ்வதற்கு கூட சக்தியற்றவர்கள் என்ற வசனத்தை அனுசரித்து அப்படிங்கிற வார்த்தையை அதுக்கேத்த மாதிரி பிரம்மாதிகளுக்கும் தனக்கும் இவ்விஷயத்தில் விசேஷமின்மையை தெரிவிக்கவே பயம் பயம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றார். அதாவது பயம்ங்கிறது புளூரலா ஏன் யூஸ் பண்றாங்கிறதுக்கு சுவாமி தேசிகன் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். பயம்ங்கிறது ஒண்ணு நாங்கள் அப்படின்னு இந்த பூலோகத்துல இருக்கிற நம்ம சேத்தனர்களை பத்தி சொல்லிக்கலாம், அல்லது இந்த பிரம்மாவே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ அந்த பிரம்மாவையும் என்னையும் சேர்த்து சொல்றேன் பயம், அந்த பயத்தை சொல்றாராம், நான் அந்த வி சொல்றார், நானும் பிரம்மா அந்த மாதிரியான தேவர்கள் நாங்கள் உத்தர எல்லாருமே சேர்ந்து கூட பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரம்மாதிகளுக்கும் தனக்கும் இவ்விஷயத்தில் விசேஷமின்மை, அதாவது இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் அஸ்
அப்படிங்கிறது தெரிவிக்கிறதுக்காக வேண்டி பகுவச்சனம், பகுவச்சனம்னாக்க ப்ளூரல் யூஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி, சம்ஸ்கிருதத்தில் பகுவச்சனம்னாக்க ப்ளூரல் அப்படிங்கிற மாதிரி, கதம் ப்ரூமக, முழுமையாக உன்னை வர்ணிப்பது முடியாதது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். முழுமையாக புகழ முடியாது தாயே, சரி நீ கேட்கலாம், சரி கொஞ்சமா புகழேன் அப்படின்னு சொன்னாக்கா அளவுபட வர்ணிப்பதோ வினையில், அதாவது உங்க குறைச்சல சொல்றதானாக்க அது ஏற்றதாகாது என்பது உள்ள கிடக்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் எக்ஸ்ட்ராடினரிலி அகாம்பிளிஷ்டா ஒருத்தர் இருக்கார், அவரை பத்தி நம்ம வந்து அவர் ஒரு மீட்டிங்ல அவர் இன்ட்ரடியூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து சொல்றச்சு இவருக்கு வந்து பாரத் ரத்னா அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமா இருக்குமா இருக்கும். அப்புறம் பின்னாடி சொல்வா, அப்ப சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னாக்க வேற ஏதோ சொல்லுவா, சுவாமி அவர் நோபல் பிரைஸ் எல்லாம் கூட வாங்கியிருக்காரு, அதை சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்துல இந்த ஒமிஷன்ஸ் வந்து, திங்ஸ் ஆர் ஒமிட்டட், தே தெம் செல்ஸ் வில் பி எக்ஸ்ட்ராடினரி இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் தாயாரை கூட அளவுபட, அதாவது குறைவோட வர்ணிப்பதோ, ஏன்னா லிமிட்டட் டைத்துல என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதை மாத்திரம் சொன்னோம்னாக்க ஏற்றது ஆகாது அப்படிங்கிற மாதிரி, அதாவது அது போராதது, ஏன்னா வாட் யூ லீவ் அவுட் அது வந்து எக்கச்சக்கமா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல. அது நம்ம வந்து ரீசெண்டா வந்து ஒரு உபன்யாசத்துல வந்து ஸ்ரீ நம்மாழ்வார் வந்து இதே டாபிக் எடுக்கிறார் அவர், அதாவது எம்பெருமானை எப்படி ஒருத்தர் புகழ முடியும் அப்படிங்கிறதுக்கு சொல்றார் அவர். அவர் சொல்றாரு எம்பெருமான் கிட்ட வந்து பெரிய திருவந்தாதியில ரெண்டாவது பாசுரத்துல சொல்றாரு அவர் வந்து, சுவாமி அடியே எனக்கு வந்து ரொம்ப ஞானம் குறைச்சல், சக்தி குறைச்சல், ஒண்ணுமே தெரியாது எனக்கு, நான் எப்படி சுவாமி உன்னை புகழறது? அதாவது புகழறதுன்னாக்க என்னதுன்னாக்க ஒருத்தர்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லணும், அதுக்கு மேலேயும் சொல்லணும், அந்த விதத்துல உன்னை புகழ முடியாது, என்னாக்க உங்ககிட்ட வந்து என்ன சொன்னாலும் வந்து யூ டிசர்வ் தட், ஸோ உன்கிட்ட வாட் யூ டிசர்வ்ங்கிறதையும் சொல்லணும், அதுக்கு மேலேயும் கொஞ்சம் சொல்லணும், அந்த விதத்துல வந்து ஐ ஓன்ட் பி ஏபிள் டு பிரைஸ் யூ அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொன்று வந்து ஒருத்தரை பிரைஸ் பண்றதுக்கு கூட நமக்கு ஒரு யோகியதை வேணும் இல்லையா. இப்போ வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் அடிக்கடி கொடுத்துருக்கேன்னா, விஸ்வாமித்ரர் பொறுத்த வரைக்கும் நானும் நீங்களும் வந்து அவரை பிரம்ம ரிஷின்னு சொன்னாக்க அவர் திருப்தி அடைஞ்சிருப்பாரா? நிச்சயமா மாட்டார். அவர் அவருக்கு இது வசிஷ்டரோட வாயால பிரம்ம ரிஷின்னு வரணும். ஸோ அந்த விதத்துல புகழறதுக்கு கூட யோகியதை வேணும், அதுக்கு கூட குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். அப்படி இல்லைனாக்க நீ பிரைஸ் பண்றது, நம்ம பிரைஸ் பண்றதே வந்து அதை பழிக்கிற மாதிரி ஆயிடும், அது அப்படிங்கிற மாதிரி, அதை அபியூஸ் பண்ற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி, அதான் சொல்றாரு சுவாமி நம்மாழ்வார். இது ரொம்ப அழகான பாசுரம், ஏன்னா ரொம்ப ஒரு பாராடாக்சிக்கலா இருக்கும். இதுல என்ன சொல்றாருனாக்க, புகழ்வோம் பழிப்போம். சுவாமி நாங்க வந்து உங்களை உண்மை வந்து பிரைஸ் பண்றதா நினைச்சுட்டு இதே சொன்னோம்னாக்க, வாட் வி எண்ட் அப் டூயிங் இஸ் நாட் பிரைசிங் யூ, we end up actually abusing you அப்படிங்கிற மாதிரி, உன்னை பத்தி குறைச்சல சொல்ல டிஸ்பேரேஜிங் யூ, we end up disparaging you, என்னாக்கா எங்களுக்கு அருகதை கிடையாது, அந்த யோகியதை கிடையாதுன்னு ஒண்ணு, தவிர உண்மை பத்தி முழுசா சொல்ல முடியாதுன்னு ஒண்ணு. அந்த விதத்துல புகழ்வோம் பழிப்போம், உண்மை பிரைஸ் பண்றதுன்னு ஆரம்பிச்சாலே we know we end up disparaging you அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்புறம் புகழ்வோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுட்டு நம்ம புகழாம இருந்தோம்னாக்க, பிரைஸ் பண்ணாம இருந்தோம்னாக்க, then we won't disparage you அப்படிங்கிற பத்துக்கு அவரோட டிலமா பாருங்க. அவருக்கு அந்த ஒன் ஹேண்ட் எம்பெருமானை பிரைஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு அவருக்கு, ஏன்னா எம்பெருமான வந்து நம்மளுடைய சேஷி, அவர் சேஷி, சேஷிய சேஷி நீ பிரைஸ் பண்றது ரொம்ப பார்ட் ஆஃப் த நேச்சுரல் ஆர்டரோ இல்லையோ, அப்படி அதனால எனக்கு அந்த ஏர்ஜ் இருக்கு சுவாமின், ஆனாக்க புகழ ஆரம்பிச்சேன்னாக்கா ரியலைஸ் ஐ எண்ட் அப் டிஸ்பேரேஜிங் யூ, அதனால வந்து அந்த நாலேஜ் வந்து ஹோல்ட்ஸ் மீ பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. புகழ்வோம் பதிப்போம், ஸோ வாயால உன் புகழ்ந்தேன்னாக்க ஆக்சுவலி எண்ட் அப் டிஸ்பேரேஜிங் யூ, புகழாம இருந்தாக்க தென் ஐ நோ தட் ஐம் நாட் டிஸ்பேரேஜிங் யூ. சரி வாயால தான் அப்படி சொல்றதுனாக்கா அப்புறம் மனசுக்குள்ள நினைச்சுக்கலாமா அப்படின்னாக்க இகழ்வோம் மதிப்போம், இது ஆக்சுவலி அப்படி ரீட் பண்ணணும்னாக்க மதிப்போம் இகழ்வோம் அப்படிங்கிற மாதிரி மாத்தி போடணும். இட்ஸ் அ குட் திங் வி ஹேவ் வியாக்கியான கர்த்தாஸ் டு டெல் அஸ் தட் வி ஹேவ் டு ப்ரொமியூட் தீஸ் வேர்ட்ஸ், அதாவது ஸோ மதிப்போம், மனசால உன்னை மதிச்சோம்னாக்க அப்போ வந்து அப்படின்னாலும் உன்னை இகழற மாதிரி, உன்னை டிஸ்பேரேஜ் பண்ற மாதிரி ஆயிடுறது. மதியம் உன்னை மனசால நினைச்சு ஒன்று பிரைஸ் பண்ணாம இருந்தோம்னாக்க இகழும் அப்படிங்கிற மாதிரி. சுவாமி பாத்தீரா சுவாமி, இந்த பாரடாக்ஸ் பாத்தீரா, எவ்வளவு கன்ஃபியூசிங்கா இருக்கு, இவ்வளவு இந்த அபாகியம் வந்தது, அபாகியம் பண்ண எங்களுக்கு கர்மாக்கள் பண்றதுனால இப்படி இந்த கஷ்டத்துல இருக்கிற நாங்கள், வாட் டு வி மேக் ஆஃப் திஸ் சுவாமி, இந்த டிலம்மாவை எப்படி ரிசால்வ் பண்றது சுவாமி அப்படின்னு சொல்றாரு. மற்ற எங்கள் மால், எங்க மேல அன்பு வச்சுருக்கிற செங்கன் மாலே, சிவந்த கண்களை உடைய திருமாலே, நீ கோச்சிக்காத சுவாமி, கோச்சிக்காதனாக்க எது சொல்றனாக்க எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, உன் புகழணுமா புகழ கூடாதான்னு தெரியல, புகழ்ந்தாக்க உன்னை டிஸ்பேரேஜ் பண்ணணும் பண்றோங்கிறது தெரியுது, அதனால புகழ வேண்டான்னு தோன்றுறது. அதே சமயத்துல எனக்கு அந்த நேச்சுரல் எழுஜ் இருக்கு, எப்படி இவ்வளவு வசந்தவனை புகழாம இருக்க முடியும் அப்படின்னா உன் புகழணும்னு தோன்றுறது சுவாமி.
அதனால என்ன பண்ணாலும் தப்பா இருக்கு, அதனால நீ கோச்சுக்காதே சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எங்கள்மால் செங்கன்மால் சீரல் நீ கோச்சுக்காதே சுவாமி, தீவினையும் எங்களோட கர்மாக்கள்னால இந்த ஒரு டிலமால அமுட்டு முழிக்கிறோம், எங்கள் மால் கண்டாய் எங்களுடைய கன்ஃபியூஷன் பாத்தியரா சுவாமி கண்டாய்வை அப்படிங்கிற மாதிரி. சோ அதைத்தான் இங்க இவர் சொல்றாரு. அவர் சுவாமி தேசிகன் சொல்றார், முழுமையாக உன்னை வர்ணிப்பது முடியாததாகும், அளவுபட வர்ணிப்பதோவனில் ஏற்றதாகாது என்பது உள்ள கிடைக்காது. அதான் அவருடைய மனசுல நினைச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொல்றாரு அவர். சோ அது வந்து சுவாமி தேசிகன் சொன்னார். உத்தமூர் வீர சுவாமிகள் வந்து அவருடைய வியாக்கியானத்தை இருந்து கொஞ்சமா ஸ்மால் போர்ஷன் ஒன்று கோட் பண்றேன். அவர் வந்து ஹி சே சம்திங் விச் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அதாவது வந்து தாயாருக்கு வந்து இந்த நித்திய விபூதியும் சொந்தம், லீலா விபூதியும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இதுல முதல் ஸ்லோகத்துல சொல்றாரோ இல்லையோ, அது வந்து அவளுக்கு வந்து சரி ஹஸ்பண்டால கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமோ இல்லையோ. ஸோ தென் ஷி காட் தம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ இல்லையோ. அதுக்கு தான் ஸோ அந்த பாயிண்ட் அவர் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்றாரு அவர் உத்தமூர் சுவாமிகள். அவர் என்ன சொல்றாருனாக்க, சேத்தனா சேத்தனங்களான எல்லாவற்றையும் விபூதியாக உடையனாக அவனுக்கு, அதாவது அவனுக்கு வந்து எல்லா சேத்தனங்கள் அச்சேதனங்கள் எல்லாமே அவனுடைய சொத்து, அவனுக்கு நீ ஏற்ற மனைவியா என்று ஆராய்ந்தேன். அவனுக்கு நீ டிட் யூ டிசர்வ் ஹிம் அப்படிங்கிற மாதிரி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அவனுடைய விபூதி எல்லாம் அவனுடைய சொத்தெல்லாம் அவனுக்கு போலே உனக்கும் விபூதியானபடியாலே, அவன் உனக்கும் விபூதி அப்படிங்கிறது வந்து இவர் சொல்லியிருக்காரு, ஆள வந்த சொல்லியிருக்காரு. அதனால இருவருக்கும் சிறிதும் ஏற்ற தாழ்வில்லை. உங்க ரெண்டு பேருக்குள்ள நீதான் வசத்தியா அவர் ஒத்தர் வசத்தி இன்னொருத்தர் தாழ்த்திங்கிற மாதிரி இல்லை. உலகத்துல ஸ்திரீகளுக்கு, உலகில் ஸ்திரீகளுக்கு பிறந்த இடத்திற்கேற்ப வைபவம் இருக்கா இராமல் இருக்கும், அல்லது இருப்பது சொற்பமாகும், அல்லது சில வைபவம் உள்ள ஸ்திரீகள் தங்கள் வைபவத்தையே பர்த்தாவுக்கு ஆக்குவதும் உண்டு. அதாவது எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. த ஒய்ஃபுக்கு வந்து த ஷி மே நாட் பி ஆஸ் அக்காம்ப்ளிஷ்ட், மே நாட் பி ஆஸ் ரிச், ஆர் ஷி மே பி ரிச்சர் தன் ஹீம், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து அங்கங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் உலகத்துல. உங்கள் இருவருக்கும் விபூதி வெவ்வேறு இல்லை, ஆகையால் இதில் குறை கூறல் ஆகாது. உங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு விபூதியும் சொத்து, அதனால ஏற்றத்தாழ்வுன்னு கிடையாது. சில பேர் சொல்லுவா வந்து சிலர் எல்லா வைபவமும் பகவானுடையதே, எல்லாமே இந்த விபூதிகள்லாம் பகவானுக்குத்தான் சொந்தம், அவனுக்கு மனைவியானமையால் உனக்கும் அது விபூதி ஆயிற்று என்று நினைப்பார். நீ வந்து யூ காட் டு பி தி ஓனர் ஆஃப் தீஸ் டூ திங்ஸ் ஒன்லி பிகாஸ் யூ மேரிட் ஹிம் அப்படிங்கிற மாதிரி சொல்வா. அவனுக்கு மனைவியானமையால் உனக்கும் அது விபூதி ஆயிற்று என்று நினைப்பார். இப்பேச்சு இந்த மாதிரி சொல்றது வந்து இட் டஸ் நாட் அப்ளை டு யூ, இட் ஒன்லி அப்ளைஸ் டு பூதேவி அண்ட் நீலாதேவி அப்படிங்கிறார். இந்த பேச்சு பூமி தேவி நீலாதேவி வாளுக்கான பிராட்டிகள் விஷயத்திலே தகும். இட்ஸ் ட்ரூ ஆஃப் தோஸ் டூ பிராட்டிஸ் பட் இட்ஸ் நாட் ட்ரூ ஆஃப் ஸ்ரீதேவி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். உனக்கு அவ்வாறில்லை, உங்கள் இருவருக்கும் உலகை பற்றி ஒரே சேஷித்துவம் என்றது பிரமாணம். அதாவது பிரமாணம் வேதங்கள்லாம் சொல்றது உங்க ரெண்டு பேருக்குமே சேர்ந்து உலகம் வந்து நீங்க தான் சேஷி அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஆகையால் நிரூபாதிகமாய் நிரூபாதிகமாய்க்க வித்தவுட் எனி காஸ் வித்தவுட் எனி ரீசன் நீயும் சேஷி ஆகிறாய் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இட்ஸ் நாட் தட் சம்படி மேட் யூ தேட் அப்படிங்கிற மாதிரி இல்லை, வித்தவுட் எனி ஒன் மேக்கிங் யூ தேட் யூ ஆர் த சேஷி ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் நாட் தட் யூ காட் தேட் பிகாஸ் யூ மேரிட் எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? ஸோ இந்த ஸ்லோகத்தை வந்து அதாவது ப்ரூம கதம் துவாம் துவாயின்னு சொல்றாரோ இல்லையோ சுவாமி ஆளந்தார், அது மாதிரி சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீஸ்துதியில ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பாயிண்ட் அவுட் one slogan from Sri Stuti, just because the similarity is very obvious அப்படிங்கிற மாதிரி. அதாவது ரெண்டாவது ஸ்லோகத்தை சொல்றாரு அவர் வந்து ஆவிர்பாவ கலச ஜலத்தா, அதாவது என்ன சொல்றாருனாக்க ஆவிர்பாவ கலச ஜலதாம் வத்வரே வாபி யஸ்யாஹ ஸ்தானம் யஸ்யாஹ சரசி ஜவனம் விஷ்ணுவட்சஸ்தலம் பூமாயஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரஜை ரணவதி குணாஸ் தூயசே சா கதம் துவம். என்ன சொல்றாருனாக்க ஆவிர்பாவக, அதாவது அவதாரம், ஆவிர்பாவம்னா அவதாரம். தாயே நீ வந்து திருப்பார் கடல்லையும் அவதாரம் பண்ண, கலச ஜலதோனாக்க திருப்பார் கடல்ல அவதாரம் பண்ண, அதே மாதிரி ஜனகருடைய யாகசாலையிலையும் அவதாரம் பண்ண, அத்வரேவா அப்படி அங்கேயும் அங்க யாகசாலையிலும் பண்ண, அப்படிப்பட்ட எஸ்யா அப்படி யார் அந்த மாதிரி அவதாரம் பண்ணாலோ ரெஃபரிங் டு தாயார். அப்புறம் ஸ்தானம் எஸ்யா யாருடைய இருப்பிடம், ஸ்தானம் வந்து சரசிஜவனம் லோட்டஸ் ஃபாரஸ்ட்,
அண்ட் விஷ்ணு வட்சஸ்தலம் எம்பெருமானுடைய திருமார்பு. ஸோ யாருடைய இருப்பிடம் வந்து தாமரை காடு அண்ட் எம்பெருமானுடைய பக்ஷஸ்தலம் ஆகிய திருமார்போ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பேசிக்கலி தீஸ் ஆர் வேஸ் ஆஃப் ரெஃபரிங் டு தாயார் ஸ்ரீதேவி. அப்புறம் இன்னும் சொல்றார் பூமா எஸ்யா புவனம் வைக்கலாம். பாருங்க இதுல வந்து இந்த விபூதி துவய சேஷித்துவம் வரப்போறது பாருங்க. எஸ்யா பூமா யாருடைய சொத்து, எஸ்யா பூமா யாருடைய சொத்து, புவனம் அகிலம் இந்த உலகம் ஃபுல்லா, சி அது ரெஃபர்ஸ் டு லீலா விபூதி. ஸோ யாருடைய சொத்து இன்க்ளூட்ஸ் லீலா விபூதி தேவின்னு தேவி அவர் கூப்பிடஸ் தாயார் தேவி. அண்ட் திவ்யம் பதம் வா யாருடைய சொத்து ஆல்சோ இன்க்ளூட்ஸ் திவ்யம் பதம் வா த டிவைன் பிளேஸ் பரம பதம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாருடைய சொத்து இன்க்ளூட்ஸ் திஸ் லீலா விபூதி அண்ட் நித்திய விபூதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ பேசிக்கலி இட்ஸ் சேம் ஐடியா, அதாவது விபூதி துவய சேஷித்வம் இருக்கு அப்படின்னு ஆள வந்து ஆள் சொல்றாரோ இல்லையோ அதைத்தான் சுவாமி தேசிகன் சொல்றார். பூமாயஸ்யா புவனம் அகிலம் தேவி திவ்யம் பதம் வா. இப்படிப்பட்ட ஒன்ன இப்படிப்பட்ட ஒரு மகிமை உள்ள ஒரு தாயை என்ன ஸ்தோக பிரஜை, பிரஜைனாக்க ஞானம் அப்படிங்கிற மாதிரி, ஞானம் அறிவு உடையவர்கள். ஸ்தோகனாக்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம், ஸ்தோக பிரஜைனாக்க ரொம்ப கொஞ்சம் அல்பமான ஞானம் உடையவர்களான என்ன மாதிரியான ஆட்கள். அனவதி குணா, அனவதினாக்க எல்லையற்ற குணங்கள் உடைய அப்படிங்கிற மாதிரி உன்னை அப்படிப்பட்ட உன்னை அப்படிப்பட்ட நீ என்ன மாதிரி அல்ப ஞானம் உள்ளவர்களால் கதம் எப்படி, கதம்னாக்க எப்படி ஸ்தூயசே எப்படி நீ துதிக்கப்படுவாய் அப்படிங்கிற மாதிரி. சாத்வம்னாக்க அப்படிப்பட்ட நீ, அவ்வளவு மகிமை உடைய நீ, உனக்கு விபூதி இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட மகிமையெல்லாம் உடைய உன்ன நீ வந்து எப்படி அல்ப ஞானம் உடைய அடியேன் முதலாம் அந்த மாதிரியான ஆட்களால ஸ்தூயசே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ ஸ்தூயசே சா கதம் துவங்கிறது வந்து ப்ரூம கதம் துவாம் பயம் அப்படிங்கிறதுக்கு எக்குவலன்ட்டது. என்னக்க ஒண்ணு வந்து அவர் வந்து ஆள வந்தார் வந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்றார் ஹவு கேன் வி பிரைஸ் யூ அப்படின்னு, இவர் வந்து பாசிவ் வாய்ஸ்ல சொல்றார் ஹவு கேன் யூ பி பிரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். மற்றபடி ஆல்சோ தி ஆல்சோ ரெஃபர்ஸ் டு தி ஐடியா ஆஃப் தி விபூதி துவய சேஷித்வம் அப்படிங்கிறது. அந்த விதத்துல இந்த ஸ்லோகமும் ஆளவந்தாருடைய முதல் ஸ்லோகமும் குவைட் அ பிட் ஆஃப் சிமிலாரிட்டி பிட்வீன் தி டூ அப்படிங்கிற மாதிரி. சரியா? ஸோ ஐ வாண்ட் டு கிவ் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். அதாவது நம்ம வந்து சுவாமி தேசிகனுடைய பாஷ்யத்தை பார்த்து யூஸ் பண்றோம் நம்ம. பட் ஆனாக்க சுவாமி தேசிகன் கோஸ் மச் ஃபார்தர் தன் திஸ். அடியன் வந்து ஐ ஹவ் லெஃப்ட் அவுட் அபௌட் 50% ஆர் மோர் of his bhashyam on the very first slogan. Ennaka adula vandu swami desikan it does a lot of argumentation ivarude perumai vandu mathava eppadi solra adu thappu idu thappu appdi solra avar nariya solrar avar. So that has been refuted appdi ovunathukkum pramanam solrar vedathil endu illadhu puranangal endu solrar avar. So I'm not going to go into all of that, and it becomes very highly philosophical. But nammala porutha varaikkum thayar kitta nama bhakti kaamikkanum, adanal I'm referring, I'm limiting myself to only those parts of the Bhashyam. But in the Sri Suti, one slogan, Swami Desikan refers to this controversy about Thayar almost in a light-hearted fashion. Whatever enna solraarnaaga thaye nadiyan modhala arthatha solitta apra andha solrena the slogathoda meaning solren thaye selave solra the ulagathla onna patti vandu nariya vidhamana perspectives irukku thaye abingra maari solrar. செலவே சொல்ற உலகத்துக்கு நீதான் சுப்ரீம் பீயிங்னு சொல்ற அப்படின்னு ஒரு எண்ட சொல்றாரு அவர். அப்புறம் இன்னொன்னு எண்ட்ல செலவே சொல்ற எம்பெருமான் தான் உலகத்துக்கு சுப்ரீம் பீயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அஃப்கோர்ஸ் இட் டஸ் வாட் இட் டசன்ட் சே இஸ் இன் பிட்வீன் நிறைய பேரும் இருக்கு. அதாவது சில பேர் வந்து எஸ் அவளுக்கு வந்து நிறைய மகிமை உண்டு, பட் இருந்தாலும் ஷி டசன்ட் ரைஸ் டு த லெவல் ஆஃப் எம்பெருமான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறோம் ஈவன் வித் இன் த வைஷ்ணவா செக்ட் ஆர் டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் அபவுட் whether she is an upayam or not அப்படிங்கிற மாதிரி. But anyway, அதை வந்து சுவாமி தேசிகன் எக்ஸ்பிளிசிட்டா சொல்றது இல்லை. பட் பொதுவாக ரெஃபர்ஸ் டு த ஃபேக்ட் தட் தேர் ஆர் டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ அபவுட் தி தாயார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி ஸோ இட் ஜஸ்ட் மென்ஷன்ஸ் த டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்றார். அதாவது நீ தான் உலகத்துலோடைய சுப்ரீம் பீயிங் சொல்றாள்யோ சக்தியோடது அப்படிங்கிற மாதிரி சொல்றாளோ இல்லையோ மதர் காடஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றா இவாள்லாம் என்ன பண்றா இந்த மாதிரி ஆர்கியூ பண்றாளாம். நிறைய பேர் இவா வந்து ஆர்கியூ ஒருத்தருக்கு ஒருத்தர் சிண்ட பிடிச்சுட்டு ஆர்கியூ பண்றாளாம். அப்படி ஆர்கியூ பண்ணிட்டு அவன் ரொம்ப கடைசியில் அவள் டயர்ட் ஆகிடுறாளாம். ஸோ தென் தி ஃபால் டவுன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சக்தி வந்ததுக்கப்புறம் திரும்ப சிண்டை பிடிச்சுட்டு ஆர்கியூ பண்ணுறாளாம். அப்புறம் திரும்ப கீழே விழுந்து அவள் மூழ்கிறாளாம் அப்படிங்கிற மாதிரி. ரைஸ் அப் அண்ட் தென் தி கெட் தென் தி ட்ரவுன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சொல்லிட்டு
இவா கடக்கிறா சுவாமி, கடக்கிறா தாயே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவா கடக்கட்டும் தாயே ஒன்னு. ஆனாக்க வேதங்கள் வந்து மேலாக்கில் பார்த்தாக்க எம்பெருமானை பத்தி மத்திரம் சொல்ற மாதிரி இருந்தாலும் அது அதனுடைய சூக்ஷ்மத்தை பார்த்தேன்னாக்கா அது கிளியரா தெரியறது உங்க ரெண்டு பேரும் பத்தி சொல்றது அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட நீங்கள் ரெண்டு பேருமே அந்த கணவன் மனைவி ஆகிய அந்த தம்பதி இருக்கல, பகவதி யுவாம் தம்பதி தெய்வதம் நக அப்படிங்கிற மாதிரி தகனாக்க எங்களுக்கு தம்பதி தெய்வம், நீங்க ரெண்டு பேருமே தம்பதியாக இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் தான் அந்த பர தெய்வதையாக சேர்ந்து இருக்கேள் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றேன். ஸோ எங்களுக்கு மத்தவா என்ன வேணாலும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டோம், எங்களை பொறுத்த மட்டுக்கும் நீங்க திவ்ய தம்பதியான நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து ஒரு சுப்ரீம் பீயிங்கா இருக்கேள் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுக்கு வந்து என்ன சுத்திரம் அர்த்தத்தை பார்த்தேன்னாக்க துவாம் ஏவ ஆகு, துவாம் ஏவ ஆகு, ஆகுனாக்க சொல்றா துவாம் ஏவ நீதான் அப்படின்னு சொல்றா சில பேர், அதாவது நீதான் சுப்ரீம் பீயிங்னு சொல்றா. அதே மாதிரி கத்திச்சித் அப்பறே, கத்திச்சித்னாக்க சில பேர், அப்பறேனா வேற சில பேர் வந்து ஸ்வத் பிரியம் உனக்கு பிரியமானவனான எம்பெருமான் இருக்கானே அவன்தான் லோகநாதம்னு சொல்றா, அவன்தான் சுப்ரீம் பீயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவா என்ன பண்றாள்னாக்க அந்த கலக, இந்த அந்த கலகனாக்க அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறா அவ, அதனால அவ மலின, அவன் மலிஞ்சு போய் கிஞ்சித் உத்தீரிய மக்னைகி, அவ கொஞ்சம் கீழே விழுந்துடுறா, அப்புறம் மேலே எழுந்திருக்கிறா, மேலே கீழே விழுந்துடுறா, அப்புறம் இந்த மாதிரி ஸோ தே ட்ரவுன் அந்த கேரர் தே ட்ரவுன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி அவ அந்த மாதிரி சண்டை போட்டுருக்கா தாயே. கிம் தாய் இந்த கிம் தைஹி அப்படிங்கிறார், என்ன பயன் அவளால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கிம் தைஹி அப்படின்னு சொல்றார். அப்புறம் சொல்றா ஸ்வத் சம்பிரீத்தியை, உன்னுடைய பிரீத்திக்காக வேண்டி விஹரத்தி இந்த லீலைகள் பண்றானே அந்த ஹரோ இந்த எம்பெருமான், அவனை வந்து வேதங்கள் என்ன சொல்றது சம்முக்கி நாம் அவனையே பார்த்து சொல்றது, ஸ்ருதி நாம் வேதங்கள் சொல்றது அவன் தான் முக்கியமான சுப்ரீம் பீயிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றது, ஏதாவது மேலாக்கில் பார்த்தாக்க அவனை பத்தி மட்டும்தான் சொல்றது. ஆனாக்க பாவாரூடவ் அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் டீப்பா அதை அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னாக்க அது என்ன தெரியறதுனாக்க பகவதி, ஓ பகவதியே யுவாம் நீங்கள் ரெண்டு பேருமே தம்பதி, தம்பதிகளாகிய நீங்கள் ரெண்டு பேருமே தெய்வத்தம் பரதெய்வத்தையாக இருக்கேள் எங்களுக்கு, என்ன எங்களுக்கு இருக்கேள் அப்படிங்கிறது தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? பட் எனிவே, ஸோ வித்வுட் கெட்டிங் இன் டு த கான்ட்ரவர்சி, சுவாமி தேசிகன் அவ சண்டை பிடிச்சிருந்து சண்டை போட்டுக்கிறா ஒருத்தருக்குத்தர், அவா போயிட்டு போறாவா கிடக்கிறா தாயே, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் திவ்ய தம்பதிகளான நீங்க ரெண்டு பேரும் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஓகே. So that can completes our vyakhyanam of the first slokam. So I'm about to go on to slokam number 2. But அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகம் நம்பர் ஒன்ன வந்து தாயாருக்கு பிடிச்ச ராகம்னு ஒரு ராகம் சொல்லுவா, அந்த ராகத்துல let me see if I can render this first slokam and then move on to the other one. சரியா? The next one. ஒரே ஒரு நிமிஷம். லலிதான்னு சொல்லுவா அந்த ராகத்தை பார்க்கலாம். அது காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சைய சகனோ வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகாஹம் மாயா ஜகன் மோஹினி ப்ரஹ்மேஷாதி சுரய வ்ரஜ சதயித த்வயதா சதாசி கண்ணம் ஸ்ரீஹிருத்யய வச்சநாமதேய பகவதி ப்ரூம கதம் த்வாம் வயோ பகவதி பகவதி.
Bhagavati லக்ஷ்மியும் சதா பஜாமி. முத்துசுவாமி தீட்சிதர் அவருடைய ஃபேமஸ் கிருதி இது, லலிதா லலிதா ராகத்துல இது. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் தி டிஃபைனிங் கிருதி ஃபார் திஸ் ராகம் இது. ஸோ இது வந்து இட்ஸ் அ குட் செக்வே இன் டு த செகண்ட் ஸ்லோகம். என்னாக்க முத்துசுவாமி தீட்சிதர் சொல்றார், சதா பஜாமி கிரண்மயீம் லக்ஷ்மியும், ஸ்வர்ணமயமான லக்ஷ்மியை, லக்ஷ்மி தேவியை சதா பஜாமி, எப்பவும் நான் பஜனை செஞ்சுருப்பேன்னு சுவாமி ஆள வந்தார். வந்து அதைத்தான் ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்றாரு, சுவாமி நான் முதல் ஸ்லோகத்துல வந்து தாயே நான் முதல் ஸ்லோகத்துல நான் என்னுடைய அப்ஜெக்ஷன்ஸ் சொன்னேன், ஏன் வந்து உன்னை பத்தி இப்ப புகழ முடியாது அப்படிங்கிறதுக்கு. பட் யூனோ வாட் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் நான் உன்னை எக்கச்சக்கமா ஸ்தோத்திரம் பண்ண போறேன் தாயே, ஏன்னாக்க எனக்கு பயமே இல்லை அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்றார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டேர்ன் அபவுட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்துல வந்து தாயே உன்னை எப்படி தாயே நான் உன்னை புகழ முடியும் அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது ஸ்லோகத்துல அவருடைய மைண்ட் சேஞ்ச் ஆயிடுறது. அவர் என்ன சொல்றாருனாக்கா, தாயே எனக்கு தைரியம் வந்துடுத்தோ, நான் வந்து உன்னை யோசிச்சு பார்த்தேன், என்ன என்னன்னாக்க வந்து உன்னுடைய மகிமை வந்து வாஸ்தவம் தான், நிறைய நிறைய எக்கச்சக்கமா இருக்கு, அடியேனால அது விவரிக்க முடியாது அப்படி வாஸ்தவம் தான். ஆனா தாயே உன்னுடைய கணவன் இருக்கானே, உன்னுடைய கான்சர்ட், உன்னுடைய பதியான எம்பெருமான் இருக்கானே, அவன் வந்து சர்வஜன் பேரு, அவன் பெரிய சர்வ சக்தி உடையவன் பேரு, அவனாலேயே சொல்ல முடியாது தாயே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அதனால வந்து அவனாலேயே முடியாதே தாயே, அப்படிப்பட்ட இது இருக்கிறச்சே வந்து. சோ அது மாத்திரம் இல்ல, அடியானுக்கு வந்து அதனால எனக்கு தோன்றது எம்பெருமானாலே முடியாத ஒரு விஷயம்னா அது, அதனால நான் வை ஷுட் ஐ பி அஷேம்ட் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது மாத்திரம் இல்ல தாயே, எனக்கு தெரியும் வந்து நான் வந்து உன்னுடைய தாசன் அப்படிங்கிறது எனக்கு அடியேனுக்கு தெரியும், அடியேன் வந்து உன்னுடைய பிரபன்னன், உங்ககிட்ட சரணாகதி பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும், நீ வந்து உன்னுடைய தாசர்கள் கிட்டையும் உன்கிட்ட சரணாகதி பண்ணவா கிட்டையும் நீ ரொம்ப ஒரு தயையோட இருப்ப அப்படிங்கிறது அடியேனுக்கு ரொம்ப தெரியும். அது மாத்திரம் இல்ல, இந்த ரொம்ப அழகா சொல்றா கடைசி லைன்ல வந்து என்ன சொல்றா, தாந்தே தயாம் தே விதன், தயாம் தே விதன், உனக்கு உன்னுடைய தயையை பத்தி எனக்கு நன்னா தெரியும் தாயே அப்படிங்கிறார். தயாம் தே தே தயாம், உன்னுடைய தயை இருக்க அது வந்து விதன், எனக்கு தெரிஞ்சு போயிடுது தாயே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால வந்து எனக்கு என்ன ஏமாத்த முடியாது, என்ன டபாய்க்க முடியாது, அடியே நான் நோ ஆல் அபவுட் யுவர் தயா, அந்த தயையினால எனக்கு வந்து அண்ட் ஆல்சோ பிரபன்னனா இருக்கிறதுனாலையும் தாசனாக இருக்கிறதுனாலையும் எனக்கு வந்து பயமே இல்லை, நிர்பயக அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா தாயே, ஸ்தோஷியாம் யகம், ஸ்தோஷியாமி அகம், நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா, சார் ரெண்டாவது ஸ்லோகம் வந்து அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுறது அவர், இது நான் வந்து ஸ்தோத்திரம் பண்ணத்தான் போறேன் டெஸ்பைட் தி அப்ஜெக்ஷன் ஐ ரேஸ்ட் இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பெரியவாச்சான் பிள்ளை வந்து என்ன சொல்றாரு, இல்லை இரண்டாம் ஸ்லோகத்தாலே அந்த பரத்வத்தை, ஏதாவது முதல் ஸ்லோகத்துல பரத்வத்தை சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் இவர் பெரியவாச்சான் பிள்ளை, அந்த பரத்வத்தை அனுபவித்து கொண்டு, அதாவது இந்த ஆள வந்தார் அந்த பரத்வத்தை அனுபவிச்சுண்டு பிராட்டியினுடைய புருஷகாரத்துவத்தை சொல்றாரு அப்படிங்கிற. புருஷகாரம்னாக்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, புருஷகாரம்னாக்க ஷி இஸ் த ரெக்கமெண்டர், எம்பெருமானுக்கு நம்மளை பத்தி ரெக்கமெண்ட் பண்றா, இது ஹி இஸ் வொர்த் ரிடீமிங், இஸ் வொர்த் ரிடம்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் சொல்ல, அவருடைய சௌலபியம் அப்படி வாத்சல்யம் அந்த மாதிரி குணங்களை இந்த ஸ்லோகத்துல காமிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ குவிக்க அடியன் வந்து இதை சாதிச்சுட்டு தென் ஐல் ஐல் கோ வேர்ட் பை வேர்ட் அண்ட் கிவ் யூ தி மீனிங். இது யஸ்யாஸ்தே மஹிமானமாத்மனைவ த்வத்வல்லபோபி பிரபுஹ நாலம் மாத்துமியத்தயா நிரவதிம் நேத்யானுகூலம் ஸ்வதஹ
Tam Tvam Dasa Yeti Pravanna Yeti Cha Stoshyam Yaham Nirbhayaha Lokaikeshvari Lokanatha Dayiteye Dante Dayaham Te Vidan அப்படிங்கிறார். என்ன சொல்றாருனாக்க, தாயே உன்னுடைய மகிமைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ இவள எஸ்ய எஸ்யாஹ் தேன்னு அர்த்தம். இதுல வந்து என்னன்னாக்க, எவளுடைய மகிமைன்னு ஆரம்பிக்கிறார். Forget about the தே ஃபார் த டைம் பீயிங். எஸ்யாஹ மகிமானம் அப்படின்னு எடுத்துனேனாக்க, யாருடைய மகிமை அது வந்து எம்பெருமானுக்கே தெரியாதோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாரு அது. ஸோ அந்த யாருடைய எஸ்ய அப்படிங்கிறது வந்து யாருடைய மகிமானம், யாருடைய மகிமை எம்பெருமானுக்கே அளவிட முடியாதோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறார். பட் ஆன் டாப் ஆஃப் தட் ஹி சேஸ் தேன் உன்னுடைய மகிமையை எம்பெருமானால் அளவிட முடியாதுன்னு. ஸோ தேர் இஸ் எ ரிடண்டன்சி ஹியர். எஸ்யா தேனு இதுவும் சொல்லணும் அதுவும் சொல்லணுமா? எவளுடைய மகிமையை எம்பெருமானை அளவிட முடியாதோ அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம், அல்லது உன்னுடைய மகிமையை எம்பெருமானை அளவிட முடியாதுன்னு சொல்லியிருக்க விட்டுருக்கலாம். இவர் என்ன சொல்றாருனாக்க, யாருடைய உன்னுடைய மகிமையை அளவிட எம்பெருமானாலே அளவிட முடியாது அப்படின்னு சொல்ல போறார் அவர். அதுக்கும் ஒரு வியாக்கியானம் இருக்கு. எதுக்காக வேண்டி இதையும் சொல்றாரு அதையும் சொல்றாரு அப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம். பட் என்ன சொல்றாருனாக்க, எஸ்யா தே யாருடைய உன்னுடைய மகிமானம் பெருமையை வந்து ஆத்மன இவ ஆத்மன இவ தன்னுடையதை போல, அதாவது தன்னுடைய மகிமையை போல எம்பெருமானுக்கு இவளுடைய மகிமையை பத்தி அளவிட முடியாதான். அதான் எம்பெருமானுக்கு தன்னுடைய மகிமையை அவனால் அளவிட முடியாது, அதே மாதிரி இவளுடைய மகிமையும் அளவிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்காக அப்படி சொல்ற. மகிமானம் ஆத்மன இவ, இவனாக்கா அது மாதிரி, ஆத்மனாக்கா தன்னுடையது அப்படிங்கிற மாதிரி. ஸோ தன்னுடையதை போல த்வத் வல்லப அபி பிரபுஹு. த்வத் வல்லப, த்வத்னாக்க உன்னுடைய, வல்லபனாக்க டார்லிங் அர்த்தம். இப்போ ஸ்ரீ வல்லபான்னு சில பேர் பேர் வச்சுக்கிறாளோ இல்லையோ, ஸ்ரீ வல்லபன் அர்த்தம், ஸ்ரீயுடைய டார்லிங், ஸ்ரீயுடைய ஸ்வீட் ஹார்ட், அதாவது எம்பெருமான் அப்படிங்கிற பேர் அது. ஸோ வல்லப அப்படின்னாக்க ஸ்வீட் ஹார்ட் டார்லிங் அப்படிங்கிற மாதிரி, த்வத் வல்லப தன்னுடைய எம்பெருமான் அப்படிங்கிறது, தத் வல்லப அபி பிரபுகு. முதல்ல எம்பெருமான பிரபுன்னு சொல்றார். பிரபுன்னு அர்த்தம் அவனுக்கு சர்வ விதமான ஞானம் சக்தி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக வேண்டி பிரபு. அவன் பிரபு அபி, அபின்னாக்க அப்படி இருந்தாலும் கூட, ஈவன் சோ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பிரபு அபி, அவன் பெரிய பிரபுவா இருக்கான், எக்கச்சக்கமா ஞானம் இருக்கு, எக்கச்சக்கமா சக்தி இருக்கு. த்வத் வல்லப, உன்னுடைய வல்லபனான், உன்னுடைய டார்லிங் ஆன எம்பெருமான், உன்னுடைய ஸ்வீட் ஹார்ட் ஆன எம்பெருமான், உன்னுடைய பிரியனான எம்பெருமான், அவனுக்கு எக்கச்சக்கமா ஞானம் சக்தி இருந்தாலும், ஆத்மன இவ தன்னுடையதை போல, தன்னுடைய இந்த மகிமையை அளவிட முடியாதது போல, அவனுக்கு வந்து அதை அந்த அளவிட முடியாததுங்கிறது வந்து அடுத்த லைன்ல சொல்றார். நாலம், நாலம்னாக்க ந அலம்னு அர்த்தம். ந அலம்னாக்க சக்தி இல்லாதவன் அர்த்தம். ந அலம் சக்தி இல்லாதவன் எப்படின்னாக்க, மாதும் இயத்தையாங்கிறது வந்து இயத்தையா மாதும்னு போடுங்கோ, அதாவது இயத்தையானா இவ்வளவு அப்படின்னு, இந்த மாதும்னாக்க அளவிட்டு அளவிட்டு அறியறது, அதாவது அப்படின்னு தெரியறது, இவ்வளவுதான் அப்படிங்கிறது தெரியறது. மாதும் இயற்கையான அர்த்தம் இவ்வளவுதான் அப்படின்னு தெரியறதுக்கு வந்து அவனுக்கு நான் அலாம், அவனுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது தாயே உன்னுடைய மகிமானம் இருக்க, உன்னுடைய பெருமை இருக்க, அது வந்து இந்த பிரபுவாக இருக்கிறான இந்த எம்பெருமான் அவனுக்கு வந்து தன்னுடையதை போல தன்னுடைய மகிமையை அவனால அளவிட்டு சொல்ல முடியாதோ இல்லையோ, அது மாதிரி த்வத் வல்லப, உன்னுடைய வல்லபனான எம்பெருமான் வந்து அவன் பிரபுவாக இருந்தாலும் அவனுக்கு வந்து என்னக்க மாதும் இயத்தையா உன்னுடைய மகிமை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றதுக்கு அவனால முடியாது அப்படிங்கிற மாதிரி. அந்த உன்னுடைய மகிமை எப்படிப்பட்டதுனாக்க நிரவதியம், நிரவதியம்னாக்க எல்லையே கிடையாது, லிமிட்டே கிடையாது, there is no boundary for it, எல்லையற்ற உன்னுடைய மகிமை அப்படின்னு இந்த நிரவதியம்ங்கிறது refers to the மகிமானத்தை சொல்றார் அவர். நிரவதியம் அது மாத்திரம், so he is adding adjectives to that மகிமை. ஒன்னு நிரவதியம் எல்லையற்ற மகிமை அது. இன்னொன்னு என்னன்னாக்க நித்யானுகூலம் ஸ்வதஹ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நித்யானுகூலம் ஸ்வதஹ அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஸ்வதஹ நித்ய அனுகூலம், ஸ்வதஹன்னு அர்த்தம்னாக்க இயற்கையாகவே உனக்கு அந்த மகிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி, இயற்கையாகவே வந்து ஒரு குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார்.
என்ன குவாலிட்டினாக்க அனுகூலம். அனுகூலம்னாக்க ஸ்வீட்டாக இருக்கிறது, அக்ரியபிளாக இருக்கிறது, இனிதாகனு தமிழ்ல சொல்லுவோம் நம்ம. ஸோ உன்னை நீ வந்து இயற்கையாகவே எப்பொழுதும் இனிதாக இருப்பியான், ஸ்வீட்டா இருப்ப, அக்ரியபிளா இருப்ப, அதான் அனுகூலம், நித்திய அனுகூலம், ஆல்வேஸ் அக்ரியபிள். அது எப்படின்னாக்க இன்னொருத்தர் கொடுத்து வந்தது இல்லை உனக்கு, உனக்கு தானாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி, இயற்கையாகவே எப்பொழுதும் இனிதாக இருக்கின்ற உன்னுடைய மகிமை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த விதத்துல இந்த நிரவதிம் அப்படிங்கிறதும் இந்த நித்திய அனுகூலம் ஸ்வதஹ அப்படிங்கிறதும் வந்து போத்ததம் குவாலிஃபைட் அட் மகிமான, உன்னுடைய மகிமை இருக்கு, அது வந்து நிரவதிம் எல்லையற்ற மகிமை, அது அது வந்து இயற்கையாகவே இருக்கு, இயற்கையாகவே அக்ரியபிளா இனிதாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட தாம் துவாம்னாக்க, தாம்னாக்க அப்படிப்பட்டன்னு அர்த்தம், துவாம்னாக்க உன்னைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட உன்னை நான் இப்போ சொல்றார் பாருங்க, இப்போ வந்து இஸ் கிவிங் த ரீசன்ஸ் ஃபார் வாய் ஹி இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் சிங்கிங் ஹர் பிரேஸ் அப்படிங்கிறது மாதிரி சொல்றார். தாச இதி, தாசன் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தாச இதி, தாசன் என்று, உனக்கு நான் அடிமை இல்லையா, அதனால அந்த தாசன் அப்படிங்கிறதுனால, ஏன்னா தாசன் வந்து தன்னுடைய எஜமானரை புகழ்ந்துதானே பேசணும், அதனால நான் புகழ்ந்து உன்னை பத்தி பேசினேன்னாக்க நீ தப்பா நினைச்சுக்க கூடாது, எஜமான தப்பா நினைச்சுக்கலாமா, கூடாது தானே, அதனால தாச இதி, நான் தாசன் அப்படிங்கிறதுனால நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து. அது மாத்திரம் இல்ல, ஐ ஹேவ் அனதர் குவாலிபிகேஷன் டு பிரபன்ன இதி, நான் சரணாகதி பண்ணிருக்கேனா, அதனால பிரபன்னாக்க பிரபத்தி பண்ணவனுக்கு பேர் பிரபன்னன்னு பேரு, பிரபத்தி சரணாகதி நான் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு பிரபன்னன் நான், ஸோ பிரபன்ன இதி ச, அதாவது தாசன் சனக்க ஆண்டுன்னு அர்த்தம், தாச இதி தாசன் என்றும் பிரபன்னன் என்றும் எனக்கு வந்து என்ன அந்த குவாலிபிகேஷன்ஸ் இருக்கோ இல்லையோ, தாச இதி பிரபன்ன இதி, அதனால வந்து நிர்பயக பயமே இல்லாம ஸ்தோஷியாமி அகம், ஸ்தோஷியாமினாக்க அகம் ஸ்தோஷியாமி, ஸ்தோஷியாமினாக்க உன்னை துதிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பத்தே சொல்ற எனக்கு பயமே கிடையாது தாயே, என்னக்க நான் உன்னுடைய தாசன், அதனால வந்து நீ எஜமானி ஆகிய நீ அதை பொறுத்துதான் ஆனோ, தவிர நான் உன்னுடைய பிரபன்னன், அதனால நீ வந்து எனக்கு என்ன நீ ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, தெரியும் அது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது மாத்திரம் அல்ல, இன்னொரு அவளை கூப்பிட்டு சொல்றார், லோகைகேஸ்வரி, லோகைகேஸ்வரின்னு அவளை அட்ரஸ் பண்றார், தாயார் அட்ரஸ் பண்றார், லோக ஏக ஈஸ்வரி அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து இட்ஸ் நாட் தி மீனிங்கை கொடுக்கறது வந்து எப்படின்னாக்க, லோகத்துக்கு ஏக ஒரே ஈஸ்வரன் இருக்கான எம்பெருமான், அவனுடைய பத்னி ஆன நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதாவது சொல்றது டைரக்ட்லி எக்ஸ்பிளைன் இட் ஆஸ் லோகத்துக்கு ஏக ஈஸ்வரின்னு சொல்றது இல்ல, லோகத்துக்கு ஏக ஈஸ்வரன் இருக்கானே அவனுடைய பத்னி அப்படிங்கிற மாதிரி, லோகைகேஸ்வரி அப்படிங்கிறது அப்படிதான், லோகத்துக்கு உலகத்துக்கெல்லாம் ஒரே ஈஸ்வரனான எம்பெருமானின் பத்னியே அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இது. லோகைகேஸ்வரி லோகநாத, லோகநாதனான உலகத்தை ஆள்பவனான எம்பெருமான் இருக்கானே, அவனுக்கு தயித்தே, தயித்தேனாக்க இது மாதிரி வல்லபா அப்படிங்கிற மாதிரி, தயித்த ஒரு டார்லிங் மாதிரி, அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு இஷ்டமானவளே அப்படிங்கிற மாதிரி, அவனுக்கு ரொம்பவும் பிரியமானவளே. ஸோ ஹி இஸ் அட்ரெஸிங் ஹியர் இன் டூ டிஃப்ரெண்ட் வேஸ், லோகைகேஸ்வரி லோகத்துக்கு இருக்கிற ஒரே ஈஸ்வரனுடைய பத்னியே, லோகநாத தயித்தே உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கிற எம்பெருமானுக்கு மிகவும் பிரியமானவளே. அப்புறம் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க கடைசி லைன்ல வந்து, தாந்தே தயாந்தே விதன் அப்படிங்கிற மாதிரி, தாந்தே நான் வந்து ரொம்ப ஒரு அடக்கத்தோட இருக்கேன் தாயே, ஒரு தாசனாக அடங்கி நிற்கிறேன் நான் வந்து, அடக்கமுள்ள வணங்கி நிற்கும் என்னிடம் சொல்றேன், அதாவது நாங்கள் ரொம்ப தாசனாக ரொம்ப ஒரு ஹியூமிலிட்டியோட, எனக்கு அகங்காரம் கிடையாது, எல்லாத்தையும் விட்டுட்டேன் இல்லையா, எனக்கு பிரபத்தி பண்றச்சு எல்லாத்தையும் விட்டுடணும் நம்ம, ஸோ நான் அகங்காரம் கூடாது மமக்காரம் கூடாது, அதனால ஹியூமிலிட்டி அண்ட் ஃபுல் ஆஃப் ஹியூமிலிட்டி அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து எனக்கு ஐம் ஹம்பிள் தாயே, வணக்கமுள்ள அடக்கமுள்ள நான் அப்படி தாந்தே அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்படிப்பட்ட அடக்கமுள்ள வணங்கி நிற்கும் என்னிடம் தயாம் தே விதன், அதாவது தயாம் தே விதன்னாக்க தேனாக்க உன்னுடைய தயையை, விதன் அறிந்தவன் நான், உன்னுடைய தயையை தெரிஞ்சவன் நான், புரிஞ்சுட்டு இருக்கிறவன்னா, அப்படிப்பட்ட நீ என்னிடத்த வந்து நீ வந்து வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நீ வந்து அதை ஏத்துட்டு தான் ஆனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுல வந்து. சரியா, உலகத்துக்கெல்லாம் ஒரே தலைவரான எம்பெருமானின் மனைவியே, லோகநாதனான அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு இஷ்டமானவளே, நீ அடக்கமுள்ள வணங்கி நிற்கும் அடியேனிடம் உன்னுடைய நான் உன்னுடைய தயையை அறிஞ்சவன், அதனால நான் வந்து உன்னை வந்து நான் ஸ்தோஷியாமி அகம், உன்னை நான் துதிக்கத்தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா, ரொம்ப அழகானது. சோ இட் இஸ் அ கம்ப்ளீட் டர்ன் அபவுட்
உன்னை எப்படி புகழ்வேன் தாயேன்னு முதல் ஸ்லோகத்துல சொன்னார். இப்ப வந்து இஸ் நவ் ஃபவுண்ட் இனஃப் ரீசன்ஸ் ஃபார் பீயிங் பிரேவ், அதை வந்து அவர் எடுத்து சொல்றாரு அவர், சரியா? ஸோ இது வந்து நம்ம வந்து சாண்ட் பண்றதுக்கு இது பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து எனக்கு செய்த வியாக்கியானம், சரியா? ஸோ அகெயின் அஸ் யூஷுவல் ஐ வில் சாண்ட் அ ஃப்ரேஸ் டூ டைம்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் யூ ஜஸ்ட் லிசன் டு இட், செகண்ட் டைம் யூ சே இட் வித் மீ, அப்புறம் ஃபுல்லா ஸ்லோகம் சொன்னதுக்கப்புறம் இந்த ஹோல் ஸ்லோகத்தையும் அடியன் கூட சேர்ந்து சொல்லலாம், சரியா? யஸ்யாஸ்தே மஹிமானமாத்மன இவ யஸ்யாஸ்தே மஹிமானமாத்மன இவ த்வத்வல்லபோபி பிரபுஹு த்வத்வல்லபோபி பிரபுஹு நாலம் மாதுமியதயா நிரவதிம் நாலம் மாதுமியதயா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதஹயம் நித்யானுகூலம் ஸ்வதஹயம் தாம் த்வாம் தாசயிதி ப்ரபன்னயிதி ச தாம் த்வாம் தாசயிதி ப்ரபன்னயிதி ச ஸ்தோஷ்யாம்யஹம் நிர்பயஹ ஸ்தோஷ்யாம்யஹம் நிர்பயஹ லோகைகேஸ்வரி லோகநாத தயிதே லோகைகேஸ்வரி லோகநாத தயிதே தாந்தே தயாம் தே விதன் தாந்தே தயாம் தே விதன். ஃபுல் ஸ்லோகத்தை சேஞ்ச் சொல்லலாம் இப்போ. யஸ்யாஸ்தே மஹிமானமாத்மன இவ த்வத்வல்லபோபி பிரபுஹு நாலம் மாதுமியதயா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதஹயம் தாம் த்வாம் தாசயிதி ப்ரபன்னயிதி ச ஸ்தோஷ்யாம்யஹம் நிர்பயஹ லோகைகேஸ்வரி லோகநாத தயிதே தாந்தே தயாம் தே விதன். சோ என்ன சொல்றாரு, நிறைய ரீசன்ஸ் கொடுக்கிறார். ஐம் கோயிங் டு பிரேஸ் யூ தாயே பிகாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். எனக்கு உன்னுடைய பதியான எம்பெருமானுக்கே உன்னுடைய பெருமையை சொல்ல தெரியாது, அதனால why should I be ashamed about being unable to sing your praise, அதனால எனக்கு அது அந்த விதத்தை எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிறார். இன்னொன்று வந்து தாசயிதி, உன்னுடைய தாசன்கிறதுனால எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிறார். பிரபன்னயிதி, உன்னுடைய பிரபன்னன் உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணவன் அப்படிங்கிறதுனால எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்லை தாயே, நான் வந்து அடக்கமுள்ளவன் இல்லையா, தாந்தே அடக்கமுள்ளவன் ஹம்பிள் ஆனது, அதனால அப்படிப்பட்ட மனுஷாகிட்ட உனக்கு தய எக்கச்சக்கமா இருக்கும், தயாந்தே விதன், அந்த தய எக்கச்சக்கமா இருக்குங்கிறத தெரிஞ்சவன்னா அதனாலயும் எனக்கு பயம் இல்லை, அதனால ஸ்தோஷ்யாமி அகம் அகம் ஸ்தோஷ்யாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அதனால ரொம்ப இட்ஸ் அ கம்ப்ளீட் டர்ன் அபவுட் என் ஸ்ரீ ஆளவன் தாஸ் த ஆட்டிட்யூட், சரியா? ஓகே, ஸோ வியாக்கியானம் பார்க்கலாம். இதற்கு பிறகு, அதாவது இதற்கு பிறகு எனக்கு முதல் ஸ்லோகத்துக்கு அப்புறம், எவ்வாறு உன்னை முழுமையாக கூற முடியும் என்று, அதாவது முதல்ல சொன்னாரோ இல்லையோ, உன்னை நான் எப்படி நான் முழுசா பிரைஸ் பண்ண முடியும் தாயேன்னு சொன்னாரோ இல்லையோ என்று, ஸ்தோத்திரத்தை ஆரம்பிப்பதற்கு உண்டான ஆக்ஷேபனைகளுக்கு ஆக்ஷேபனைனா அப்ஜெக்ஷனுக்கு காரணமாக கூறப்பட்ட உயர்வினை எதுக்கு என்ன, வாட் வாஸ் த ரீசன் ஹி கேவ் ஃபார் ஹிஸ் இன்அபிலிட்டி டு பிரைஸ் ஹர், என்ன அவருடைய மகிமை எக்கச்சக்கமா ஜாஸ்திங்கிறது, அதான் அந்த உயர்வுங்கிறது, அதான் உயர்வுங்கிறது அவருடைய மகிமை. ஆக்ஷேபனைக்கு காரணமாக கூறப்பட்ட உயர்வினை வேறு வழியாலே திருடப்படுத்துபவராகவே, அதாவது வேறு விதத்துல அதை உறுதிப்படுத்துற மாதிரி அந்த உயர்வினோடு, அதாவது அந்த பரத்துவத்தை சொன்னாரோ இல்லையோ, அந்த மகிமையோடு கூடிய சௌலபியம் என்ற குண விசேஷத்தை, சுவாமி தேசிகன் சௌலபியம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றார். பெரிய வாச்சான் பிள்ளை வந்து புருஷகாரத்துவம் அப்படிங்கிறத யூஸ் பண்றார். சௌலபியம், சௌலபியம்னாக்க
இது அக்சசிபிலிட்டி எளிமை அப்படிங்கிற மாதிரி அது ஸோ அந்த விதத்தில் வந்து சௌலபியம் என்று ஏன்னா தாயார் இல்லையா தாயார் இஸ் ஆல்வேஸ் அக்சசிபிள் டு அ சைல்டு இல்லையா நம்மளாம் வந்து அவளுடைய குழந்தைகள் தானே ஸோ அந்த விதத்தில் அவளுக்கு சௌலபியம் நிறைய இருக்குமே சௌலபியம் மாத்திரம் அல்ல ஒரு தாய் பசுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளாம் கன்றுகள் மாதிரி அவள் ஒரு தாய் பசு நம்ம அவளுக்கு கன்றுகள் மாதிரி அவளுக்கு வாத்சல்யம் இருக்குமோ இல்லையோ ஸோ சௌலபியம் வாத்சல்யம் அந்த மாதிரியான குணங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இது யூஸ் பண்றாரு அவர் அப்படிங்கிற மாதிரி அந்த உயர்வினோடு கூடிய சௌலபியம் என்ற குண விசேஷத்தை அனுசந்தித்து சௌலபியம் அப்படிங்கிற குணத்தையும் சொல்லிண்டு ஸ்தோத்திரம் செய்பவனிடம் உள்ள கிருபைக்கு பாத்திரமான தசையை நிரூபணம் அதாவது ஸ்தோத்திரம் செய்பவனிடம் உள்ள அதாவது ஸ்தோத்திரம் பண்ற ஆள வந்தார்கிட்ட கிருபைக்கு பாத்திரமான அவளுடைய கிருபைக்கு அது ஏத்தவனுக்கு காமிக்கிற தசையை அந்த நிலையை த ஸ்டேட் அதை நிரூபணம் பண்ணும் முகத்தாலே அதை ப்ரூவ் பண்ற அந்த இதனால அது ஒரு ப்ரிடெக்ஸ்ட்ல முகத்தாலே ஸ்துத்தி ஆரம்பத்திற்கான ஸ்துத்தி ஆரம்பமான ஸ்துதி பிளஸ் ஆரம்பம் ஸ்துதியை ஆரம்பிக்கிறதுக்கான சமாதானத்தை அருளுகின்றார் அதனுடைய சமாதானம் தட் இஸ் வாட் இஸ் த எக்ஸ்கியூஸ் பை விச் இஸ் கோயிங் டு ப்ரொசீட் அண்ட் பிரைஸ் ஹர் அதை வந்து இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல சாதிக்கிறார் அவர் எஸ்யா என்ற ஸ்லோகத்தாலே எஸ்யான்னு ஆரம்பிக்கிறதே எஸ்யா தே மகிமானம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதோ இல்லையோ இந்த ஸ்லோகத்தினால அவர் சொல்ல போறாரு அப்படிங்கிறது இதுல வந்து கொஞ்சம் இது வந்து இந்த உத்தமூர் சுவாமிகளோட இதை வந்து குயிக்கா சொல்லிடுறேன் இது வந்து ஏன்னா ஒன் பார்ட் ஹியர் தட் தட்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவர் என்ன சொல்றாரு சொன்னாக்க ஸ்தோத்திரம் செய்ய முடியாது ஆனாலும் செய்கிறேன் என்று சொல்வதிலேயே விசேஷமாக ஸ்தோத்திரம் செய்து விட்டாரா அந்த தாயே உன்னை ஸ்லோ ஸ்தோத்திரம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஆனாலும் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றதுலயே அதுலயே வந்து தாயாருடைய பெருமையை காமிச்சிட்டார் ரொம்ப விசேஷமா ஸ்துதி பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து ஒரு ஸ்பீக்கரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாடோ இல்லையோ இவர் வந்து என்ன இவருடைய மகிமையை எப்படி சொல்றது இவரது இவருக்கு பெரிய ஆயிரக்கணக்கான அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு இவர் பாரத் ரத்னா வாங்கினார்னு சொல்ல முடியுமா அல்லது நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கான்னு சொல்லவா அப்படிங்கிற மாதிரி அதனால ஒண்ணுத்தையும் நான் சொல்ல போறது இல்லைன்னு சொல்லிட்டு அவ இறங்கிடுவாவா ஆனா ஒண்ணுத்தையுமே சொல்ல போறது இல்லைன்னு சொல்லிட்டு இறங்கிச்சே தே வுட் ஹவ் ஆல்ரெடி செட் எவ்ரிதிங் அபவுட் தட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி இதுல அந்த மாதிரி உத்தமூர் சுவாமிகள் சொல்றார் ஆனாலும் செய்கிறேன் என்று சொல்வதிலேயே விசேஷமாக ஸ்தோத்திரம் செய்து விட்டார் அப்படி சொல்றதுலேயே ரொம்ப விசேஷமா பண்ணிட்டாராம் என்னக்கா முதல்ல வந்து முதல் ஸ்லோகத்துல பரத்வத்தை சொல்லி மகிமையை சொன்னா இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்துல தாய் எனக்கு தைரியம் வந்துடுது ஏன்னா உனக்கு சௌலபியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுலயும் புகழ் ஸ்தோத்திரம் பண்ணிட்டாரோ இல்லையோ ஸோ அந்த விதத்துல வந்து அப்ஜெக்ஷனுக்கும் அப்ஜெக்ஷன் சொல்றதுலயும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டார் ஸ்துதி பண்ணிட்டார் அதை வந்து எக்ஸ்கியூஸ் பை விச் இஸ் கோயிங் டு ப்ரொசீட் ஃபர்தர் அதை சொல்றச்சேயும் அவர் இது பண்ணிட்டார் அவருடைய மகிமையை சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி விசேஷமாக ஸ்தோத்திரம் செய்து விட்டார் பிராட்டியின் வைபவத்தை முன்னே சொன்னார் வைபவம் அளவற்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எம்பெருமான் வைபவத்திற்கு ஈடானதுன்னு சொன்னார் எம்பெருமானுக்கு என்ன வைபவம் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு ஒருவரால் வந்தது என்று இட்ஸ் நாட் சம்திங் தட் ஷி காட் பிகாஸ் ஆஃப் எனி ஒன் அப்படிங்கிற மாதிரி ஒருவரால் வந்ததென்று தானாகவே உள்ளது அப்படின்னு அவனுடைய குண வைபவங்களை கூற அவனுடைய குணங்களை சொல்றதுக்காக வேண்டி ஆரம்பிச்ச அந்த வேதம் இருக்கே அந்த வேதமே என்னன்னாக்க குண வைபவங்களை கூற இழிந்தனாக்க இட் ட்ரைடு டு ஸோ அவனுடைய குணத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி புகுந்த வேதம் இருக்கே அந்த வேதம் வந்து மேட் அன் எஃபர்ட் டு டாக் அபவுட் இஸ் குணாஸ் ஒரு குணத்தை கூட கூறி தலை காட்ட மாட்டாம ஒரு குணத்தை கூட சொல்ல முடியலையா அதாவது ஒரு கேனோ உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு கேனாக்க பை ஹூம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த கேன உபநிஷத்துல வந்து என்னன்னாக்க அதுல வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்கிறான் ஒரு தன்னுடைய டீச்சர் கிட்ட அதாவது பை ஹூம் இஸ் த மைண்ட் கமாண்டட் அண்ட் டிரெக்டட் டுவர்ட்ஸ் இஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மனசுங்கிறது வந்து இங்க போறது அங்க போறது எது வந்து அதை கமாண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான் அதே மாதிரி பிராணன் இருக்கு இல்லையா நம்மளுடைய லைஃப் ஃபோர்ஸ் அது வந்து என்னத்தினால அது மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான் And என்னத்தால வாட் பை ஹூஸ் வில் டு மென் ஸ்பீக் தேர் ஸ்பீச் அதே மாதிரி பை வாட் பவர் ஐ சி பை வாட் பவர் டஸ் த இயர் ஹியர் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறார் அதுக்கு பதில் சொல்றச்சு ரெண்டாவது ஸ்லோகத்துல பதில் சொல்றார் அது வந்து என்னத்தினாலனாக்க அந்த அவன் வந்து காதுக்கு காது மனசுக்கு மனசு அது வாக்குக்கு வாக்கு பிராணனுக்கு பிராணனவன் கண்ணுக்கு கண்ணவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்டீரியஸா சொல்லி எடுத்து அப்புறம் மூணாவது ஸ்லோகத்துல சொல்றதே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் அது ந தத்ர சக்ஷுர் கச்சதி அதான் இங்க இருக்குது ந தத்ரு சக்ஷுர் கச்சதி அதாவது கண்ணால அவனை பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது தி ஐ டஸ் நாட் கோ தேர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் ந வா ஓகே ந தத்ர சக்ஷுர் கச்சதி அதாவது தி ஐ டஸ் நாட் கோ தேர்
நவகச்சதி நோ மனோ, அதாவது வாக்கானையும் தெரிஞ்சிக்க முடியாது, மனசாலையும் தெரிஞ்சிக்க முடியாது. வாக் த வேர்ட் டஸ் நாட் கோ தேர், ஸ்பீச் டஸ் நாட் கோ தேர், த மைண்ட் டஸ் நாட் கோ தேர் அப்படின்னு. ந வித்மோ ந விஞ்ஞானிமோ, அதாவது வி டோன்ட் நோ த ஹோல், வி டோன்ட் நோ த டீடைல்ஸ். அப்படி அவனை பத்தி அது வந்து என்னன்னாக்கா அப்படிங்கிற மாதிரி, அதாவது நம்மளுக்கு அவனை பத்தி முழுசும் தெரியாது, கொஞ்சம் விஷயம் குட்டி குட்டி டீட்டெயில்ஸும் தெரியாது. அது மாத்திரம் இல்ல, அவனை பத்தி எப்படி டிஸ்கிரைப் பண்றது, மற்றவாளுக்கு சொல்லி தருதுன்னு கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அந்யத் ஏவ தத்விதிதாத், அதை வந்து இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் த நோன். அதோ அவிதிதாத் அதிஹி, அதாவது அபவ் தி அன்னோன், இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் த நோன் அண்ட் இஸ் அபவ் தி அன்னோன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இதி சுஷ்ரும் பூர்வேஷாம் ஏன தத்யாச சக்ஷிரே அப்படி சொல்ற, அதாவது தஸ் வி ஹவ் ஹர்ட் ஃப்ரம் தி ப்ரிசெப்டர்ஸ் ஆஃப் தி பாஸ்ட், ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கா, அதனால திஸ் இஸ் வாட் வி ஹவ் ஹர்ட் ஃப்ரம் தி அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்த்தேன்னாக்கா எம்பேர் ஒன்றும் டிஸ்கிரைப் பண்ண முடியல, அந்த பிரம்மனை பத்தி ஒண்ணுமே சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இவர் சொல்றாரு, அவர் அவனுடைய குண வைபவங்களை கூற எழுந்த வேதம் ஒரு குணத்தை கூட கூறி தலை காட்டாமல் நின்று விட்டது. அந்த மாதிரி ஒண்ணு கூட சொல்ல முடியல குணத்தை. ஒன்றே முடியாத போது வேறொன்றில் ஏது எழிவது, ஒன்னே சொல்ல முடியாத போது இன்னும் மற்றெல்லாம் எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி. இப்படி அவனுக்கும் அறிந்தோர்க்கும் அனுகூலமான அவள் மேன்மையை யாரும் மறுக்க மாட்டீர் என்றபடி, அதாவது இவனுக்கும், அதாவது இவன் அவனுக்கும் தெரியும், ஞானம் உள்ளவாளுக்கும் தெரியும், அவளுக்கு தெரிஞ்சு அவளுடைய மகிமையை வந்து ஒருத்தரும் மறுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. பரத்வ குணங்களுடன் சௌலபியத்திற்கான தயாதி குணங்களும் நிறைந்தவள் என்கிறார் இங்க. சோ இவரும் சௌலபியம் அப்படிங்கறதான் யூஸ் பண்றாரு. அவர் முதல் ஸ்லோகத்துல பரத்வத்தை சொல்லிட்டா, ரெண்டாவது ஸ்லோகத்துல சௌலபியத்தை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சோ இது வந்து உத்தமூர் சுவாமிகளோடது. சுவாமி தேசிகன் வந்து நம்ம ப்ரீவியஸ் இதுல பார்த்தோம், அதுலயும் அவர் சௌலபியம் அப்படிங்கறத சொல்றாரு அவர். சரியா? ஓகே. சோ இது திரும்ப பேக் டு சுவாமி தேசிகன்ஸ் வியாக்கியானம். எஸ்யா, எவளுடைய என்பதால் மட்டும் போதுமா இருக்க செய்தேயும். சீலதான் வந்து அந்த ரிடன்டன்சின்னு சொன்னேனோ இல்லையா, எஸ்யான்னு சொன்னாலே போறோம், யாருடைய மகிமை எம்பெருமானாலே சொல்ல முடிய அளவிட முடியாதோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அல்லது உன்னுடைய மகிமை எம்பெருமானாலே அளவிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் ஆனாக்க ரெண்டுத்தையுமே சொன்னார். என்னாக்கா சொல்றாரு, எஸ்யா எவளுடைய என்பதால் மட்டும் போதுமாக இருக்க செய்தேயும். இங்கே தே உன்னுடைய என்று அதிகமான சொல்லை, அதாவது எக்ஸ்ட்ரா வேர்டை எடுத்து ஆனது தர்மிகிராக பிரமாணத்தினால் சித்தமான அசாதாரண விசேஷத்தை அறிவிப்பதற்காகவே அப்படிங்கிற மாதிரி. அதாவது யூ டிட் வாண்ட் லீவ் எனி திங் டு டவுட் அப்படிங்கிற மாதிரி. தர்மிகிராக பிரமாணம்னாக்க இட்ஸ் அன் ஆர்குமெண்ட் தட் ப்ரூவ்ஸ் அட் ஒன்ஸ் போத் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீ இருக்க, உனக்கு வந்து இவ்வளவு மகிமை இருக்கு அப்படிங்கறத ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தை சொல்றதுக்காக வேண்டி இந்த இதை யூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை அறிவிப்பதற்காகவே விபூதி துவய சேஷித்வ ரூபமான பெருமையையும், முன்னாடி பார்த்துக்கோ, முதல் ஸ்லோகத்துல தானே பார்த்தோம், விபூதி துவய சேஷித்வ ரூபமான பெருமையையும் நிர் அதிசய அனுகூல குணயோக ரூபமான பெருமையையும். நிரதிசயன அர்த்தம், அதிசயனாக்க ரேரா நடக்கிறது, நிரதிசயனாக்க எப்பவுமே இருக்கிறதுன்னு அர்த்தம். நிர் அதிசய அனுகூல குணயோக ரூபமான, இவளுக்கு இருக்கிற இந்த அனுகூலமான குணங்கள் இருக்க அது எப்பவுமே உள்ளது. இட்ஸ் நாட் ஒரு அதிசயமா எப்போவாவது வரும், ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் வர்றோம், அந்த மாதிரி விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட பெருமையையும், ஸோ ரெண்டு பெருமை இருக்கு இவளுக்கு, அந்த பரத்துவம்ங்கிற பெருமை, இப்போ உள்ள அந்த இந்த சௌலபியம் அப்படிங்கிற பெருமை, எல்லாத்தையும் தன்னுடையதை போலவே. இப்போ ரெஃபரிங் டு எம்பெருமான், எம்பெருமான் தன்னுடையது எப்படி அளவிட முடியாதோ அந்த மாதிரி தன்னுடையதை போலவே உன்னுடைய பிரியதமனான, உன்னுடைய பிரியனான, சர்வ விஷயகமான ஞான சக்தியாதிகளை உடையவனான, இந்த பிரபுங்கிற வார்த்தை யூஸ் பண்றதுனால சொல்றார், எல்லா விஷயமத்தையும் ஞானம் உள்ளவனவன், எல்லா சக்தியும் உடையவனான அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் அப்படிப்பட்ட பிரபுவாக இருப்பினும் என்று கொண்டு கூட்டு, அதுதான் அவனுடைய அர்த்தம். பிரபு அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, பிரபுவாக இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அதான் என்னுடைய அர்த்தம். அவனுக்கு கூட சர்வ விஷயமான, சர்வ விஷயத்தை பத்தி அவனுக்கு ஞானம் இருக்கு, சர்வ சக்தியும் இருக்கு அவனுக்கு. அப்படிப்பட்ட பிரபுவாக இருந்தாலும் கூட அவனால அளவிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இது வந்து என்ன சொல்றாரு, உண்மையானது கூறாததையும் கூட்டுவதற்காகவும் ஆகலாம். அதாவது வந்து ரெண்டு ரெண்டு அர்த்தத்தை சொல்றாரு. அதாவது ஒண்ணு வந்து என்னன்னாக்க, இந்த அப்பிங்கிறது வந்து என்ன அர்த்தம்னாக்க,
அவ்வளவு சொல்ற அப்பிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க இந்த பிரபு அப்பின்னு வர்றதுலயும் அந்த அந்த அப்பிங்கிற வார்த்தைக்கு ஈவன் அப்படின்னு அர்த்தம் சோ அவனுக்கு சோ ஒரு அர்த்தம் என்னன்னாக்கா எம்பெருமானுக்கும் கூட தெரியாது அதாவது ஈவன் தோ இஸ் அ பிரபு இவ்வளவு ஞானம் உள்ளவன் இவ்வளவு சக்தி உள்ளவன் அவனுக்கே தெரியாது சுவாமி அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு அப்பி ஒரு மீனிங்கா இன்னொரு மீனிங் வந்து என்னன்னாக்க அவனுக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றதுக்காக சோ உண்மையானது கூறாததையும் கூட்டுவதற்காகவும் ஆகலாம் உண்மையும் சேர்த்து சொல்றதுக்காக வேண்டி அவனுக்கு தெரியாதுன்னு மாத்திரம் அல்ல உனக்கும் தெரியாது தாயே அப்படிங்க சொல்றதுக்காக வேண்டி ஆகவே நீயும் உன்னுடைய வல்லபனும் வல்லபனும் கூட என்று பொருள்படும் அதாவது அவனுக்கும் தெரியாது அப்படிங்கிற அர்த்தத்துல உனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது உன்னுடைய மகிமையுடைய எவ்வளவு மகிங்கிற அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை சொல்றாரத அதாவது அளவிட்டு அனுசந்தானம் செய்வதற்கு அதை இவ்வளவுதான் அவனுடைய மகிமை அப்படின்னு சொல்லி அதை மெஷர் பண்ணி அதை பத்தி பேசுறதுக்கு அசமர்த்தர்கள் அதாவது இன்கேப்பபிள்ங்கிற மாதிரி அர்த்தம் அப்படிப்பட்ட அசமர்த்தர்கள் நீங்க ரெண்டு பேருமே அப்படிங்கிற மாதிரி சொல்ற பட் இப்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் ஒன்று ரைஸ் பண்றாரு சுவாமி தேசிகன் அதாவது என்னன்னாக்க இவன் எம்பெருமானுக்கு சர்வஜன் சொல்றாள் எல்லாம் தெரிஞ்சவன் எல்லா சக்தி உடையவன் சொல்றாளே சோ சர்வ வல்லமை உடையவனான எம்பெருமானுக்கு எப்படி சுவாமி சில விஷயங்கள்ல இந்த அசமர்த்தியம் இன்கெபாசிட்டி இன்கேபபிலிட்டி எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தாலும் வரும் இல்லையோ என்ற கேள்விக்கு பதில் கூறல் உற்றார் அப்படி சொல்றச்சே வந்து என்ன சொல்றார் எப்படி சொல்ற நம்ம கேட்போம் நம்ம சுவாமி நமக்கு தான் தெரியுமே எம்பெருமான் வந்து இஸ் கேப்பபிள் ஆஃப் எவ்ரி திங் என்ன சொல்றீன் இவளுடைய பெருமையை அளவிட முடியாதுன்னு சொல்றேர் தட் இது கான்ட்ரடிக்ஸ் த வாட் வி நோ அபவுட் எம்பெருமான் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அதுக்கு சமாதானம் சொல்றது மாதிரி சொல்றார் ஆள வந்து சொல்றார் நிரவதிம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அதாவது அளவிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் விஷயமானது அளவிட முடியாததா இருப்பதனால் அவ்விஷயத்தில் சர்வஜ்ஞனாயும் எல்லாம் தெரிஞ்சவனாயும் சர்வ சக்திகனாயும் உள்ள எல்லா சக்தியும் உடையமாக உள்ள எம்பெருமானுக்கும் அளவிடப்பட்டதான தன்மையை விஷயமாக உடைய அறிவின் இன்மையானது தோஷமாக ஆகாது என்று அர்த்தம் சிலமி மேக் இட் சிம்பிளர் அது என்ன சொல்றாருனாக்க அதாவது வென் யூ ஆர் டீலிங் வித் ஃபைனைட் மேட்டர்ஸ் ஃபைனைட் திங்ஸ் டீல் பண்றச்சே வந்து சப்போஸ் வந்து நீங்க வந்து உங்களுக்கு சொல்றீங்க ஐ அம் எ சர்வஜ்ஞன் ஐ நோ எவ்ரி திங் அப்படின்னு சொல்றேன் ஸோ சுவாமி நீ இது வந்து இப்போ நான் தெரியலாம் தெரியும்னு சொல்றேன் ஒன்லேருந்து 10,000 வரைக்கும் நம்பர் சொல்லும் பார்ப்போம் அப்படிம்பேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து ஈஸியாக சொல்லிடுவோம் 1, 2, 3, 4 அப்படின்னு 10,000 வரைக்கும் சொல்லிடு இட் மே டேக் சம் டைம் பட் யூ வில் கெட் தேர் இவென்ச்சுவலி பட் சப்போஸ் நீங்க சர்வஜன்னு சொல்றேன் அடியேன் வந்து உங்ககிட்ட வந்து சுவாமி நீ தான் சர்வஜன்னு சொல்றீரே ஓகே ஸ்டார்ட் டெலிங் டிசைடிங் ஆல் த நம்பர்ஸ் ஃப்ரம் 1, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க உங்களால முடியாது ஈவன் தோ யூ ஆர் அ சர்வஜ்ஞன் யூ கேன்ட் டூ தட் ஏன்னா யூ நவ் டாக்கிங் அபவுட் இன்ஃபினிட்டி இல்லையா ஸோ இன்ஃபினிட்டி பண்றச்சே எவ்வளவுதான் நீ சர்வஜ்ஞனா இருந்தாலும் யூ வில் நெவர் ரீச் தி எண்ட் எவ்வளவுதான் 10 வருஷம் ஆனாலும் சரி 100 வருஷம் ஆனாலும் சரி என்ன தேர் வில் ஸ்டில் பி சம் நம்பர்ஸ் தேர் ஆர் ரிமைனிங் இல்லையா அதுதான் சுவாமி சொல்றார் அவர் இன் ஃபைனைட் மேட்டர்ஸ் அதாவது நாட் பீயிங் ஏபிள் டு எனியூமரேட் ஸோ ஃபைனைட்டா ஒரு லிமிட் கொடுத்து இது எனியூமரேட் பண்ணும் சுவாமி அப்படின்னு அடியேன்னு சொல்லி உண்மையால பண்ண முடியலனாக்க That would contradict your sarvajñatvam, your all-knowing state, all-knowing the claim. Anaka or infinity one deal pandiche, adu ellathiyum sollum swami appdin sonnaaka, adha ummala solla mudiyalanaaka, that doesn't contradict your sarvajñatvam appdingra mari solraar. That's what swami is saying here. Idhukku uttamul swamigalum vera vidhamana vaarthaigalai vechindu solraar. Adhaavadhu anaadiyana menmai menmel valarndu kondu irukkumbodhu, avaludaiya menmaiya solla aarambichaaka, அது பாட்டு வளர்ந்துட்டே இருக்குமா சோ தட்ஸ் லைக் சேயிங் இட்ஸ் இன்ஃபினிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சொல்லி மாழ்வது அங்கே அதை எப்படி சுவாமி சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார் அவர் உத்தமூர் சுவாமிகள் அது வந்து அளவற்றது முடிவே கிடையாது ஆகையாலே முடிக்க மாட்டில்ல எம்பெருமான் அதை சொல்ல ஆரம்பிச்சாலும் அவனால முடிக்க முடியாது அளவற்றதை அதாவது அளவில்லாத ஒரு விஷயத்தை அளவிட்டு காணல் கூட அதை யூ ஷுட் ஈவன் ட்ரை டு மெஷர் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் ஆனா எம்பெருமானுக்கு அது தெரியும் அதாவது இஃப் இட் இஸ் இன்ஃபினிட் யூ ஷுட்ன்ட் ட்ரை டு மெஷர் இட் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதனால சர்வஜ்ஞானபடியினாலே எல்லாம் தெரிஞ்சவனானதுனால அளவற்றது என்று தெரிந்து இருக்கிறான் அவனுக்கு தெரியும் எம்பெருமானுக்கு இது வந்து அன்லிமிட்டட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கான் அதனால பூரணமாக பணிக்க அவன் முயலான் அதாவது பூரணமாக அவளுடைய பெருமைகளை சொல்றது எனியூமரேட் பண்றதுக்கு யூ வோன்ட் ஈவன் ட்ரை பிகாஸ் ஹி இஸ் நாலெட்ஜபிள் இனஃப் டு நோ தட் இட்ஸ் இன்ஃபினிட் அண்ட் தேர்ஃபோர் இட் கேன் நாட் பி எனியூமரேட்டட் அப்படிங்கிற மாதிரி அதனால சோ அதாவது எம்பெருமானாலே அளவிட முடியாது அப்படின்னாக்க இட் டசன்ட் மீன் தட் இட் டசன்ட் கான்ட்ரடிக்ட் அவர் கிளைம் தட் ஹீஸ் அ சர்வஜ்ஞன் சர்வசக்தன் அப்படிங்கிற மாதிரி
இதுக்கு வந்து சுவாமி தேசிகன் கோஸ் ஆன் டு கோட் அ ஸ்லோகம் ஃப்ரம் கூரத்தாழ்வான். அந்த 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 ஸ்லோகத்தை பார்க்கலாம் அது. ஸோ சுவாமி தேசிகன் இஸ் கோயிங் டு கோட் திஸ் ஸ்லோகம். ஸோ அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸோ கூரத்தாழ்வான் வந்து என்ன சொல்றாருனாக்கா, இவரை வந்து கூரத்தாழ்வான் வந்து ஸ்ரீஸ்தவம் அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். அதுல அது வந்து ஸ்ரீதேவியை பத்தி. அதுல என்ன சொல்றாருனாக்கா, அதுல முதல்ல என்ன அதான் சொல்றாரு, தேவி தேவி பாருங்க முதல் லைன்ல பார்த்தாருனாக்கா, தேவி த்வத் மகிம அவதிஹி, அதாவது உன்னுடைய மகிமையுடைய எல்லை இருக்கு. த்வத் மகிம அவதி, உன்னுடைய மகிமையின் எல்லை வந்து ந ஹரினா, எம்பெருமானாலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எம்பெருமானாலையும் இல்லைன்னா அர்த்தம் நியாயத்தை, நியாயத்தைனாக்க அறியப்பட்டது, இட் இஸ் நோன் அப்படிங்கிறது. பட் ந ஹரினா அப்படின்னாலே இட்ஸ் நாட் நோன் பை எம்பெருமான், உன்னுடைய பெருமையின் எல்லை வந்து லிமிட் வந்து ந ஹரினா நியாயத்தே, இந்த ஹரினாலையும் தெரிஞ்சுக்க முடியல. அது மாத்திரம் இல்லை, நா பி த்வயா, ந அபி த்வயா அப்படிங்கிற மாதிரி ஒன்னாலையும் இட்ஸ் நாட் நோன் டு யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ முதல்ல என்ன சொல்றாரு, உன்னுடைய மகிமை ஒன்னாலையும் சரி எம்பெருமானாலையும் சரி அது அறியப்படவில்லை, இட்ஸ் நாட் நோன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது எப்படின்னா அந்த மாதிரி, ஸோ எத்யபி ஏவம் அப்படின்னு செகண்ட் லைன்ல சொல்றார். இந்த மாதிரி எப்படி எப்படியும் இவ்விதம்னு அர்த்தம், அதாவது இவ்வளவு தூரம் இருக்கு மகிமை அப்படின்னு ஒன்னாலையும் தெரியாது எம்பெருமானாலையும் மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா அத அபி, அதாவது அத அபினாக்க ஆனாலும் கூட, ந ஏவஹீயத்தே, நைவ ஹீயத்தேனாக்க இது குறைச்சல் இல்லை அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு குறைச்சல் இல்லை அப்படின்னாக்க, சர்வஜ்ஞதா, அவனுக்கு சர்வஜ்ஞத்துவம் இருக்கோ இல்லையா, எல்லாம் தெரிஞ்சது, எல்லாம் தெரிஞ்சவன், எல்லா சக்தியும் உடையவன் அப்படின்னு, அவனுடைய அந்த சக்திக்கு இது குறைச்சல் இல்லை. உன்னுடைய பெருமையை அளவிட முடியல அப்படிங்கிறதுனால அவனுடைய சர்வஜ்ஞத்துவம் வந்து இட்ஸ் நாட் டசன்ட் கம் அண்டர் க்வெஸ்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தர். அது வந்து சொல்றாரு வந்து என்னாக்க, ஸோ மூணாவது லைன்ல சொல்றார், அதாவது யத் ந அஸ்தி ஏவ, அதாவது எது வந்து யத் எது ந அஸ்தி ஏவ, எது ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது என்ன சொல்றாரு, இஸ் கோயிங் டு கிவ் அ மெட்டஃபோர், அதாவது ஒரு விஷயம் வந்து சப்போஸ் திங் எக்ஸிஸ்ட், அப்போ சுவாமி நீங்க தான் சொல்றீங்க, நீங்க வந்து சர்வஜ்ஞன்னு சொல்லிக்கிறீங்க நீங்க, சுவாமி அரோரா புரியாலிஸ் தான் சொல்றாரு அப்படின்னா என்ன சுவாமி சொல்லுங்க அப்படின்னாக்கா, நீ யூ வில் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இட் இஃப் யூ ரியலி ஆர் அ சர்வஜ்ஞன். அப்போ வந்து சொல்றாரு சுவாமி இதுதான் அரோரா புரியாலிஸ் சுவாமி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஆனா அது திடீர்னு வந்து அப்படியா சுவாமி, சரி இப்ப வந்து ஆகாச தாமரைங்கிறது என்னங்கிறது சொல்லும் சுவாமி, அதை பத்தி அதை டீட்டெயில் சொல்லும் அப்படின்னாக்கா, யூ வில் பி ஸ்டம்ப்ட். என்னாக்கா ஆகாச தாமரைன்னா என்னது, ஆகாசத்துல வளர்ற தாமரை, தாமரை எங்கேயாவது ஆகாசத்துல வளருமா, தாமரைங்கிறது வந்து ஒரு குளத்துல தண்ணியில வளரும் இல்ல சேத்துல வளரும் அப்படிங்கிற மாதிரி ஆகாசத்துல எங்கேயாவது வளருமா, சோ அது வந்து ஒரு இல்லாத விஷயம் ஆயிடுறது. சோ இஸ் யூசிங் தட் ஆகாச தாமரை அஸ் அ மெட்டஃபோர் ஃபார் சம்திங், அஸ் அ ப்ராக்ஸி ஃபார் சம்திங் தட் டசன்ட் எக்ஸிஸ்ட். சோ அடியேன் வந்து உங்ககிட்ட வந்து அரோரா புரியலஸ் புரியாலிஸ் பத்தி சொல்லுங்க சுவாமினாக்க, நீர் வந்து யூல் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இட். பட் இஃப் ஐ கம் டு யூ அண்ட் சே சுவாமி ஆகாச தாமரை பத்தி சொல்லுவோம் சுவாமினாக்க, நீங்க என்ன சொல்லுவே, இல்ல அது மாதிரி ஒண்ணும் கிடையாது, அதனால தேர்ஸ் நத்திங் டு சே, என்ன திங் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு, இல்ல சுவாமி நீர் வந்து சர்வஜ்ஞன் ஆச்சே அதனால ஆகாச தாமரை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் சொல்லும் சுவாமி அப்படின்னு அடியன் சொன்னாக்கா, இட்ஸ் மீனிங்லெஸ் இல்லையா. அல்ல சப்போஸ் நான் சொல்றேங்கிறதுக்கான நீர் வந்து ஆகாச தாமரை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன்னாக்க, உண்மை வந்து உலகம் பைத்தியக்காரன்னு சொல்லுவோம் அப்படின்னு இவர் சொல்றார், கூரேசன் சொல்றார், கூரத்தாழ்வான் சொல்றார். அதான் அந்த ஆனா அப்படி அதான் சொல்றாரு, இப்ப எப்படி ஒரு இல்லாத பொருளை வந்து பேச முடியாது, பேசினாக்க பைத்தியக்காரத்துவம் பைத்தியக்காரன் உலகம் சொல்லுவோம். அது மாதிரி ஒரு அளவிட முடியாத ஒரு விஷயத்த பத்தி ஒருத்தன் வந்து ஈவன் சர்வஜ்ஞனா இருந்தாலும் கூட என்னால அளவிட முடியும் அப்படின்னு சொன்னா அவனை பைத்தியக்காரன்னு சொல்லுவா. அதனால வந்து அளவிட முடியாதுன்னு சொல்றது, இது வந்து இட்ஸ் நாட் தட்ஸ் நத்திங் ரிமார்க்கபிள் அபவுட் தட், அவன் அளவிட முடியும்னு சொன்னாதான் அவன் வந்து அது பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். என்ன சொல்றாருனாக்க மூணாவது லைன்ல பாருங்க, எத் எந்த பொருளா எந்த வஸ்து வந்து ந அஸ்தி ஏவ, கிடையவே கிடையாது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ததஜ்ஞதாம், அதை வந்து ததஜ்ஞதாம்னாக்க இக்னரன்ஸ் அபவுட் இட் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இது வந்து அது என்னன்னாக்க அனுகுணாம் சர்வஜ்ஞதாயா அப்படிங்கிற மாதிரி, அது வந்து இக்னோரன்ஸ் அபவுட் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் சர்வஜ்ஞத்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. That is the knowledge of everything. That is, if I claim that I know about everything and I'm not able to talk about something that does not exist, there's no contradiction there. அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சதான் சொல்றாரு, என்ன யத் ந அஸ்தி ஏவ ததஜ்ஞதாம்
அனுகுணாம் சர்வஜ்ஞதாயா விதுகு அப்படிங்கிற மாதிரி, அதாவது அதை பத்தி தெரியலன்னாக்க அது வந்து இட் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் சர்வஜ்ஞத்வம் அப்படின்னு விதுகு விஷயம் தெரிஞ்சவாளுக்கு அதை சொல்லுவா, புரிஞ்சுக்கிறாவா. அது வந்து எது மாதிரினாக்க வியோம அம்போஜம், வியோமன ஆகாசம், லாஸ்ட் லைன்ல பார்த்தோம்னாக்க வியோம அம்போஜம், ஆகாசத்து அம்போஜம் இருக்கே அது வந்து இதந்தயா, அது இதுதான் அப்படின்னு ஒருத்தன் டிஸ்கிரைப் பண்ணானாக்க இதந்தயா அப்படின்னு விதன் விதன்னாக்க வந்து அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தன் சொல்ல ஆரம்பிச்சான்னாக்க அவன் வந்து அந்த அயம் அந்த அப்படிப்பட்டவன் வந்து என்னன்னு உலகம் என்னன்னு சொல்லுவான், பிராந்தகன்னு சொல்லுவான். பிராந்தகன்னா பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி, பிராந்தக அயம் இது உச்சியதே, இவன் வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு உச்சியத்தை அப்படின்னு சொல்லப்படுவான் அப்படி அப்படி உலகம் சொல்லுவாளாம். ஸோ அதனால வந்து எம்பெருமானுக்கு வந்து இவளுடைய பெருமையை அளவிட முடியல அப்படிங்கிறது வந்து பெருசு இல்லை. பட் தட் இஸ் ஸ்டில் கன்சிஸ்டன்ட் வித் சர்வஜ்ஞத்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தேவி த்வன்மஹிமாவதிர்நகரிணாம் நாபித்வயா ஞாயதே தனுகுணாம் சர்வஜ்ஞதாயா விதுஹு வ்யோமாம் போஜமிதந்தயா கில விதன் ஆண்டாள் வந்து அவளுடைய நாச்சியார் திருமொழியில இந்த ஆகாச தாமரைங்கிறத வந்து யூஸ் பண்ணிருக்க அவள் வந்து, அவள் என்ன சொல்றாங்கனாக்க எம்பெருமான் கண்ணன் இருக்கானே அவனுடைய திருமேனி வந்து கண்ணங்கரையில கார்மேகம் மாதிரி இருக்கு, காலமேகம் மாதிரி, ரெயின் கிளவுட் மாதிரி இருக்கு. ரெயின் கிளவுட் எங்க இருக்கும், ஆகாசத்துல தானே இருக்கும். ஸோ அவனுடைய திருமேனி வந்து ரெயின் கிளவுட் மாதிரி இருக்கு, அவனுடைய கண்கள் ரெண்டும் தாமரம் மாதிரி இருக்கு. ஸோ அவனை பார்த்தாக்க ஆகாசத்துல பூத்திருக்கிற ரெண்டு தாமரம் மாதிரி இருக்கான், ரெயின் கிளவுட்ல பூத்திருக்கிற ரெண்டு தாமரம் மாதிரி. அதனால அவனுடைய கண்கள் வந்து ஆகாச தாமரம் மாதிரி இருக்கான். அதான் சொல்ற கார், கார்னாக்க ரெயின் கிளவுட், கார் தன் குளிர்ந்த கார் ரெயின் கிளவுட், அதுல கமல கண் என்னும் அதுல தாமரம் மாதிரி ரெண்டு கண்கள் இருக்கே, அதான் மேகத்திலே அழகிய இரண்டு தாமரை பூக்கள் பூத்தனவோ என்னும்படி அப்படி மாதிரி இருக்கு அப்படின்னு நாச்சியார் திருமொழியில சாதிக்கிறா. அப்படிப்பட்ட கண்கள் வந்து நெடுங்கயிறு படுத்தி அப்படி ஒரு வலை அப்படி வீசி என்னை ஈர்த்து கொண்டு விளையாடும் அப்படி, என்ன வந்து அப்படி பிடிச்சுன்னு இழுத்துன்னு போயிட்டான். அது அப்படிப்பட்ட எம்பெருமான நீ பாத்தீரா அப்படின்னு ஒரு கிருப்தி கேட்கிறா. அதுதான் பதில் சொல்றா, போர்த்த முத்தின் குப்பாய புகர்மால் யானை கன்றைய போல அவன் நான் பிருந்தாவனத்துல பார்த்தேன், ஒரு யானை குட்டி மாதிரி இருந்தான், அவன் முகத்து உடம்பு விளையாடின் இருந்தான், வேர்த்திருந்தது அந்த வேர்வைகள்லாம் முத்து முத்துக்களா ஒரு முத்து மாலை அது மாதிரி இருந்தது. அந்த மாதிரி சொல்ற போர்த்த முத்தின் குப்பாய புகர் மால் யானை கன்றே போல் ஒரு யானை குட்டி மாதிரி இருந்தான், அவன் வேர்த்து நின்று விளையாட வேர்த்து விறுவிறுக்க விளையாடின் இருந்தான். அந்த வேர்வை முத்துக்கள்லாம் வந்து அவனுக்கு வந்து அந்த முத்து மாலைகள் சாத்தின மாதிரி இருக்கு, முத்து அது அங்கி சாத்தின மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி வேர்த்து நின்று விளையாட விருந்தாவனத்தை கண்டோமேனு நாச்சியார் திருமொழியில சாதிக்கிறார். ஒரே ஒரு அந்த இந்த சேம் பாயிண்ட் இதோட அடியை முடிச்சிடுறேன். கூரத்தாழ்வான் வந்து ஆகாச தாமரையை சொல்லி அதை வந்து எம்பெருமானுடைய சர்வஜ்ஞத்துவத்துக்கு வந்து அவளுடைய பெருமையை அளவிட முடியாதுங்கிறதுக்காக வேண்டி அவனுடைய சர்வஜ்ஞத்துவத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்லைன்னு அப்படி ஆர்கியூ பண்ணார். ஆனாக்க பாருங்க வேற ஒரு இடத்துல வேற ஒரு மாதிரி ஆர்கியூ பண்றாரு. என்ன சொல்றாருனாக்க இவர் கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான பராசர பட்டர் அவர் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு ஒவ்வொரு நாமத்துக்கும் வியாக்கியானம் எழுதியிருக்காரு, அவர் பாஷ்யம் மாதிரி எழுதியிருக்காரு. அவர் அதுல வந்து அவிஜ்ஞாதா அப்படிங்கிற 483rd நாமத்துக்கு அவர் வந்து எழுதிருச்சு என்ன சொல்றாருன்றது பாக்குறச்சு. அவர் வந்து ஹி சைட்ஸ் ஹிஸ் ஃபாதர், என் அடியனுடைய திருத்தகப்பனாரான கூரத்தாழ்வார் ஒரு ஸ்லோகத்துல இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை அவர் சைட் பண்றார். அவர் அந்த ஸ்லோகம் வந்து அன்பார்ச்சுனேட்லி இட் லாஸ்ட், அதாவது என்னன்னாக்க இட்ஸ் நாட் பீன் பிரிசர்வ்ட். இருந்தாலும் அவர் கோட் பண்ணியிருக்கிற அந்த ஃப்ரேஸ் வந்து வி ஹாவ் ஆக்சஸ் டு இட். என்ன சொல்றாருனாக்க ஸ்ரீ பராசர பட்டர் திருக்குமாரரான பராசர பட்டர் அவிஜ்ஞாதா என்ற திருநாமத்தை விளக்கும் போது, சகஸ்ரநாமத்துல உள்ள அவிஜ்ஞாதா சகஸ்ராம்சூர் அப்படின்னு வருதோ இல்லையோ அந்த திருநாமத்தை விளக்கும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க ஒண்ணும் தெரியாதவன் அர்த்தம். அவிஜ்ஞாதானா ஒண்ணும் தெரியாதவன் எம்பெருமான், எம்பெருமான் எப்படி ஒண்ணும் தெரியாதவன் ஆனவன்னாக்க அப்படின்னாக்க அடியார்களுடைய குற்றங்களை பத்தி தனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி காமிச்சுப்பானா, ஓவர்லுக் பண்ணிடுவானா,
அதனால அவனுக்கு அவிஜாதான்னு பேர். எடுத்து கூறிய ஸ்ரீ ஆழ்வானின் ஸ்லோகம் வருமானு. ஸ்ரீ ஆழ்வான்ங்கிறது கூறத்தாழ்வானுடைய ஸ்லோகம். அது வந்து சர்வஜதாமேவாலபாமகே துவம் யஜ்ஞ ஏவாசித தோஷ ஜோஷணக அப்படின்னு இந்த ஸ்லோகத்திற்குள்ளயோ அது வந்து அதுல வந்து இந்த ஸ்லோகம் சொல்றார் பாருங்க. இந்த ஸ்லோகம் ஆழ்வான் ஸ்ரீ சுக்திகளில் இப்போது கிடைத்தவற்றில் இல்லை. அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் பீன் லாஸ்ட். பட் ஆனாக்கா த ஃபேக்ட் தட் பிகாஸ் பராசர பட்டர் ஹஸ் ரெஃபர் டு இட், வி நோ தட் சச் அ ஸ்லோகம் வாஸ் ரிட்டன் பை கூரத்தாழ்வான். அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க, உம்மை ஆசிரியத்தவர்களின் தோஷங்கள், அதாவது உங்களுடைய அடியார்களுடைய தோஷங்கள் விஷயத்தில் தேவரீர் கண்டும் காணாமலும் இருப்பதால், அதாவது பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருக்கிறதுனால, உமது சர்வஜத்துவம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சவன் இவன் அப்படிங்கிற பேர் இருக்க, அது வந்து பரிகசிக்கத்தக்கது, இட் இஸ் லாஃபபுள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாராம் அப்படின்னு கூரத்தாழ்வான் சொல்றார். எந்த கூரத்தாழ்வான் வந்து ஸ்ரீஸ்தவத்துல வந்து இவனுடைய சர்வஜத்துவத்து குறைச்சலே இல்லை அப்படின்னு ஒரு சொன்னாரோ, அவர் வந்து உனக்கு வந்து அவிஜாதான்னு பேர் இருக்க, அடியார்களுடைய குறைகள்லாம் தெரியாம இருக்கியேனே, அதனால சர்வஜன் எப்படி பெயர் வச்சுருக்க அப்படின்னு அவர் பரிகசிக்கிறாராம். அதைத்தான் வந்து கூரத்தாழ்வான் வந்து அதை வந்து பராசர பட்டர் வந்து தன்னுடைய வியாக்கியானத்துல விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானத்துல அவிஜாதா அப்படிங்கிற ஒரு நாமத்தை எக்ஸ்பிளைன் பண்றச்சே அடியேனுடைய திருத்தகுப்பினார் எப்படி சொல்லியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றார் அவர். சரியா? So at this point I will stop here. So let me go to the concluding Thaniyan. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீ ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணா ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.